சூரியனுடைய ஆதிக்கத்தில் பிறந்திருக்கும் 1, 10, 19, 28 தேதிகளில் பிறந்த உங்களுக்கு March 2021 எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பார்ப்போம். ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு நியூமராலஜி சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவுல நம்ம ஒவ்வொரு பிறந்த தேதியில் பிறந்தவர்களுக்கும் March 2021 எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பார்க்க போறோம். இந்த பதிவுல நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு பிறந்த தேதியில் இருப்பவர்களுக்கும் அந்த மாதத்தின் தன்மை எந்த கிரக ஆதிக்கத்தில் இருக்க போகுது அப்படிங்கறத நான் முன்கூட்டியே சொல்லிட போறேன். ரெண்டாவது, ஒவ்வொரு வாரத்திலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட தேதிகள் என்னென்ன, அந்த அதிர்ஷ்ட தேதிகள்ல என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் செய்யலாம். ஏன்னா எல்லா தேதியும் எல்லா விஷயங்களுக்கும் பயன்பட போறது கிடையாது. ஒரு சில தேதிகள் வந்து உங்களுடைய பிசினஸ் துவக்குவது ஆகட்டும் அல்லது வேற ஏதாச்சும் ஒரு இம்பார்ட்டண்டான டிசிஷன் எடுப்பதாகட்டும் இதுக்கு யூஸ் பண்ணலாம். ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம தெய்வ வழிபாடு இது மாதிரியான விஷயங்களுக்கு உபயோகப்படுத்தலாம். ஒரு சில விஷயங்கள் பொருளாதார வரவுக்கான ஒரு இதுவாக அமையலாம், நல்ல விதமாக அமையலாம். அதனால அந்த தேதிகளை வாரம் ரீதியாக பிரித்து தரலாம் அப்படின்னு இருக்க, இது உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். அதனால அதை நிதானமா நீங்க பொறுமையா பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா தகவல்களும் அப்படியே உங்களுக்கு வந்து சேரும். இதுல குறிப்பா வந்து ஒவ்வொரு பிறந்த தேதிக்கும் நீங்க வந்து பலன் பார்ப்பது போலவே பிறந்த தேதியின் கூட்டு எண்ணிற்கும் நீங்க பலன்கள் பார்த்துக்கணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதத்திலே எடுத்துக்குவோம், 1/3/2021 இதுல 1 அப்படிங்கிறது வந்து ஒரு நம்பர் அப்படின்னா அது உங்க பிறந்த தேதியா இருந்துட்டு போட்டோம். உங்க பிறந்த தேதியின் கூட்டு எண் எப்படி பார்க்கணும்னா 1/3/2021 அப்படியே வரிசையா ஒரு பேப்பர்ல எழுதிட்டு ஒவ்வொரு நம்பர் பக்கத்துலயும் பிளஸ் போடுங்க. வரக்கூடிய கூட்டுத்தொகையும் முன்னோட 1 கூட்டி பாத்தீங்கன்னா வேற ஒரு நம்பர் வரும். இது உங்க டேட் ஆஃப் பர்த்துக்கும் பொருந்தும். சோ உங்க டேட் ஆஃப் பர்த்த டேட் மந்த் இயர் மூணுத்தையும் அப்படியே வரிசையா எழுதிட்டு ஒவ்வொரு நம்பர் பக்கத்துலயும் நீங்க பிளஸ் போட்டு வரக்கூடிய கூட்டுத்தொகையில் வரக்கூடிய எண்ணிற்கும் இந்த பலன்கள்ல அந்த தேதிக்கான வரிசைகள்ல போய் பார்த்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு முழுமையான பலன்களை தரும். அதனால இந்த இரண்டு விதமான அனாலிசிஸும் இருக்கும் போதுதான் அது உங்களுக்கு ஒரு தெளிவான முடிவை எடுப்பதற்கு, பலன்களை சரிபார்த்து கொள்வதற்கு உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிற தகவலையும் புரிந்து கொள்ளலாம். சூரியனுடைய ஆதிக்கத்தில் பிறந்திருக்கும் 1, 10, 19, 28 தேதிகளில் பிறந்த உங்களுக்கு March 2021 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இதுல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறது போல உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண்ணையுமே நீங்க கணக்கில் எடுத்துக்கோங்க. அந்த நம்பர் வேற நம்பரா இருந்துச்சுன்னா, 1 இல்லாம வேற டிஃபரெண்ட் நம்பரா இருந்துச்சுன்னா அந்த எண்ணிற்குரிய மாத பலன்களையும் நீங்க சரிபார்த்து கொள்ளும் பொழுது முழுமையான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். சரி, இப்போ 1 பிறந்த உங்களுக்கு இந்த மாத துவக்கமே எந்த ஆதிக்கத்தில் துவங்குது அப்படிங்கிற கணக்குக்கு வருவோம். 1/3/2021 இதனுடைய கூட்டுத்தொகை 9 வரும். செவ்வாயின் ஆதிக்கத்துல தான் இந்த மாதமே உங்களுக்கு பிறக்க போகுது. பொதுவாக செவ்வாய்ங்கிற ஒரு கிரகம் வந்து 1 நட்பு ரீதியான எண். அதனாலதான் சூரிய மங்கள யோகம்னே சொல்லுவோம். இந்த இரண்டு எண்களும் இணைவத, 1 and 9 இணைவதையே சூரிய மங்கள யோகம் அப்படின்னு சொல்லுவோம். இது உங்களுக்கு ஒரு நன்மை தரக்கூடிய மாதமாக அமையப்போகுது. எந்த அளவுக்கு நன்மைகள் தரும் அப்படின்னா, இது நாள் வரைக்கும் ஒரு விஷயத்துக்கு திட்டமிட்டு அது நடந்து முடியாம தடையாகி இருந்துச்சுன்னா, ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு பண வரவு வர வேண்டியது இருந்து தரங்களாகி இருந்துச்சுன்னா அது எல்லாமே இந்த மாதம் வந்து உங்களுக்கு கரெக்டா ஒர்க் அவுட் ஆகும். அதனுடைய தடைகள்லாம் விலகி உங்களுக்கான நன்மைகள் உங்களை வந்து சேர்வதற்கு இந்த மாதம் வந்து ரொம்ப ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான ஒரு சக்சஸ்ஃபுல்லான மந்தாக இருப்பதற்கு பெரிய வாய்ப்புகள் இருக்கு. உங்க சைட்ல நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இவ்வளோ நாள் நீங்க வந்து போராடி இருந்திருப்பீங்க, ஒரு சில விஷயங்கள் நல்லபடியா நடந்திருக்காது, சோர்வடைஞ்சு மட்டும் உக்காந்துராதிங்க. ஒரு நல்ல ஒரு ஆக்டிவான ஒரு மாதமாக இருக்கக்கூடிய இந்த காலத்துல நீங்க உங்களுடைய செயல்பாடுகளை நிறுத்தாமல் செய்து கொண்டு வரும்பொழுதுதான் உங்களுடைய முயற்சிகளுக்கு பலன் கிடைக்கும். அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதம் வந்து உங்களுடைய கனவுகளை நோக்கி, உங்களுடைய இலக்குகளை நோக்கி மேற்கொண்டும் உங்களுடைய ஸ்டெப்ஸை நீங்க எடுத்து வைக்கும் பொழுது இது மிகச்சரியான ஒரு நல்ல லாபங்களை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைய போகுது. ஏதாச்சும் ஒரு விஷயம் நீங்க வந்து தோங்கணும்னு நினைச்சிருந்தீங்க அல்லது ஒரு ஜாப் சேஞ்சுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதம் அதற்கு மிகச்சிறந்த மாதம். அதே மாதிரி வீட்டில் வந்து கல்யாண வயசுல மகனோ மகளோ இருந்து அவங்களுக்கு நீங்க வரன் தேடிட்டு இருந்தீங்கன்னா
இந்த மாதம் வந்து அந்த ப்ராசஸை வந்து துரிதப்படுத்துங்க, இந்த மாத இறுதிக்குள்ளார ஒரு நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மங்களகாரகன்னு சொல்லியிருக்கேன் செவ்வாய், அந்த செவ்வாய் வந்து நிச்சயம் வந்து அதற்கான ஒரு நல்ல ரிசல்ட்டை வந்து உங்களுடைய வீட்டு குழந்தைகளுக்கு கொண்டு வந்து தருவார். அதே போல் படிக்கின்ற மாணவர்களுக்கு இது ஒரு மிகச்சிறந்த ஒரு மாதமாக இருக்க போகுது. ஏற்கனவே ஸ்கூல்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகிட்டு இருக்கு, அடுத்தடுத்த ஸ்டாண்டர்ட்ஸ்க்கும் ஓப்பன் ஆகிடும் இன்னும் வரக்கூடிய காலங்களில். ஸோ அந்த ஒரு இழந்த ஒரு அந்த ஸ்டைலை வந்து அவங்க மறுபடியும் அந்த ரொட்டீனை வந்து அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அவங்களுக்கு மறுபடியும் வந்து அந்த பழைய ஃப்ளோவில் நல்லபடியாக படிக்க ஆரம்பிப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் அந்த ஒரு பிரேக் விட்டதுக்கு அப்புறம் இப்போ மறுபடியும் அவங்க அந்த ஸ்கூலுக்கு வந்து அவங்களே ரொம்ப ஆர்வமாக சென்று படிக்கக்கூடிய ஒரு தன்மையை தான் பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதம் அவர்களுக்குமே ஒரு நல்ல ஒரு துவக்கமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். பெண்களுக்கு, பெண்களை பொறுத்தவரை உங்களுடைய இலக்குகள், மறுபடியும் வந்து லட்சியத்துக்கு தான் நான் வரேன், உங்களுடைய இலக்குகளை நோக்கிய பயணங்களை நீங்கள் முன்னெடுங்க. முக்கியமாக பணிபுரியக்கூடிய பெண்களுக்கு ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இது இருக்க போகுது. அதுலேயும் குறிப்பாக ஒரு சில தேதிகளை இப்போ நான் சொல்ல போகிறேன். அந்த தேதிகளில் உங்களுக்கான முக்கிய முயற்சிகளை நீங்கள் வைத்து கொள்ளும் பொழுது 100% வெற்றியை நோக்கி உங்கள் வாழ்க்கை செல்ல ஆரம்பிக்கும். அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு இப்போ இந்த மாதம் வந்து உங்களுக்கான உங்களுடைய இலக்கு அல்லது உங்களுடைய நோக்கம் நிறைவேற்றி தருவதற்கான சூழ்நிலை இந்த மாத இறுதியில் உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகிடும். நீங்கள் எங்கே எந்த இடத்துல நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த பொசிஷன் வந்து உங்களுக்கு வந்து உறுதியாயிடும். ஸோ உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் வந்து சரிவர செய்துட்டு வாங்க. உங்களுடைய நோக்கங்களை நீங்கள் சீர்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்கும். இப்போ இது நாள் வரைக்கும் ஒரு ஐடியாஸ் இருந்திருக்கும், இப்போ அந்த அந்த இலக்குகளும் உங்களுடைய நோக்கங்களுக்கும் ஒரு புது அர்த்தம் கிடைக்கும். உங்களுடைய திசையை கூட மாறலாம், அது ஆனால் நல்ல திசையில் தான் உங்களை அழைச்சிட்டு போகும். அதனால் உங்களுக்கும் இது வந்து மிகச்சிறந்த ஒரு மாதமாக இருக்க போகுது. இப்போ நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒவ்வொரு வாரத்திலும் வரக்கூடிய ஒரு குறிப்பிட்ட தேதிகள் உங்களுக்கு நன்மை கொடுக்க போகுது. அது என்னென்ன தேதிகள், அந்த தேதிகளில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். கவனமாக கேட்டுட்டு வாங்க. இதை 4 வாரமாக நான் பிரிச்சிருக்கேன், ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சுக்கணுமேங்கிறதுக்காக. முதல் வாரத்திலிருந்து இறுதி வாரம் வரைக்கும், இதில் ஒரு சில மாதங்களில் பார்த்தீங்கன்னா 5 வாரங்களாக கூட அது வரும். அதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்குமான ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஒரு வாரம் அப்படிங்கிற மாதிரி கணக்கு வச்சுருக்கோம் இல்லையா. அது ஒரு சில மாதங்களில் பார்த்தீங்கன்னா 5 ஞாயிற்றுக்கிழமைகளும் 5 சனிக்கிழமைகளும் வரும். அதனால் இறுதி வாரத்தை பொறுத்த வரைக்கும் நான் கலெக்டிவாக சொல்ல போகிறேன். ஸோ 4 வாரங்களாக இதை நான் பிரிச்சிருக்கேன், அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இப்போ முதல் வாரத்தில் உங்களுக்கு 2ஆம் தேதியும் 5ஆம் தேதியும் நன்மைகள் தரக்கூடிய வகையில் இருக்க போகுது. 2 அப்படிங்கிறது சந்திரனுக்குரியது. இந்த தேதியில் உங்களுக்கு ஒரு நீங்கள் எடுக்கக்கூடிய டிசிஷனுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கக்கூடிய தன்மைகள் ஏற்படும். அதே போல் 5ஆம் தேதிங்கிறது புத ஆதித்ய யோகத்தை உண்டாக்கக்கூடியது. உங்களுக்கான ஒரு நல்ல அங்கீகாரம், உங்களுடைய செயல்பாடுகளுக்கான சரியான ஒரு வெற்றி, இது எல்லாமே இருக்கும். அதனால் புதிதாக துவங்கக்கூடிய விஷயங்களுக்கு அல்லது ஒரு ஏற்கனவே ஒரு முக்கியமான டிசிஷன் எடுக்கலான்ட்டு இருந்தேன், ஒரு முக்கியமான நபரை போய் பார்க்கலான்ட்டு இருந்தேன், அதை எப்போ சார் செய்யலான்னு கேட்டிங்கன்னா இந்த தேதிகளில் அதை செய்யுங்க, உங்களுக்கு நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ 2வது வாரத்துக்கு வருவோம். 2வது வாரத்தில் 10ஆம் தேதியும் 11ஆம் தேதியும் இதே போன்ற ஒரு அமைப்பு மறுபடியும் உங்களுக்கு உருவாகும். இந்த தேதிகளில் உங்களுக்கு பணம் வருவாயும் கிடைக்கும். ஒரு விஷயத்தை முக்கியமான டிசிஷன் எடுப்பதாகட்டும், ஒரு இனாகரல் ஒரு பிஸ்னஸோ அல்லது உத்தியோக மாற்றமோ, அது முதல் துவக்கமாக இந்த நாட்களை நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். 10ஆம் தேதியும் 11ஆம் தேதியும் பணம் வருவாய்க்கும் இது வந்து மிகச்சிறந்த ஒரு நாட்களாக அது இருக்கும். முக்கியமாக பிஸ்னஸ் பர்சன்ஸு இந்த பாயிண்ட்டை நீங்கள் நோட் பண்ணிக்கணும், ஏன்னா உங்களுக்கு தான் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. டிராவல்ஸை பொறுத்த அளவுக்கு 10ஆம் தேதி நீங்கள் மேற்கொள்ளலாம். இதில் ஒரு சில பேர் வந்து பிரயாணம் பண்ணி இன்னொரு இடத்துக்கு போய் பிஸ்னஸ் ரீதியாக இருக்கலாம் அல்லது பர்சனல் டிராவல்ஸாக கூட இருக்கலாம். அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையணும் அப்படின்னாங்கன்னா 10ஆம் தேதியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க, ரொம்ப நன்மைகளாக முடியும் உங்களுக்கு. இப்போது 3வது வாரம், 3வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ரேயர்ஸ்க்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக இது இருக்க போகுது. அதாவது விடுபட்ட குலதெய்வ வழிபாடு அல்லது விடுபட்ட ஒரு இறை வழிபாடு, ஒரு பக்தி செலுத்தக்கூடிய ஒரு நாள் வந்து உங்களுக்கு 19ஆம் தேதி வரும்.
இந்த 19ஆம் தேதியில நீங்க போய் ஒரு வேண்டுதலை நீங்க வைக்கும் பொழுது அல்லது ஏற்கனவே செய்த ஒரு வேண்டுதல் அது முறையாக நான் வந்து இன்னும் முடிக்கல அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா இந்த தேதியில போய் அதை செய்யுங்க. உங்களுக்கான பதில், உங்களுக்கான அந்த ஒரு விடை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு ஃப்ரூட்ஃபுல்லாக அமையும் உங்களுக்கு. அது அதுக்கான ரிசல்ட் இருக்கு இல்லையா, விடைன்னு சொல்றது இந்த இடத்துல ரிசல்ட். உங்களுடைய ப்ரேயர்ஸ்க்கான ரிசல்ட் துரிதமாக கிடைப்பதற்கு இந்த நாள் வந்து உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். இப்போது 4வது வாரத்திற்கு வருவோம். 4வது வாரத்தை பொறுத்தவரை 24, 20, 28 இந்த தேதிகளில் ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி ஒரு முக்கிய முடிவுகள் எடுப்பதாகட்டும், ஒரு புதிதாக ஒரு விஷயத்தை துவங்குவதாகட்டும், அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் பேரில் ஏதாச்சும் ஒரு சொத்து வாங்குறீங்க, அல்லது பிஸ்னஸ் பீப்புள் வந்து எதுலையாச்சும் ஒரு ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை, அல்லது இதுவரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயங்கள் போய் இன்னொரு இடத்துல ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறது, வேற ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இதெல்லாம் இந்த தேதிகளில் செய்யுங்க. உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது பெருகும். இதில் வந்து நீங்கள் இந்த வாரத்திலையும் உங்களுக்கான ப்ரேயர்ஸ்க்கான ஒரு நல்ல நாட்கள்ங்கிறது வருது. அது என்னென்ன நாட்கள்னா 31ஆம் தேதியும் 28ஆம் தேதியும் இந்த தேதிகள்லையும் நீங்கள் வந்து இறை வழிபாடு செய்யலாம். அது உங்களுடைய குடும்பத்திற்கே நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பை கண்டிப்பாக உருவாக்கி தரும். சந்திரனுக்குரிய 2, 11, 20, 29 தேதிகளில் பிறந்த உங்களுக்கு மார்ச் 2021 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் உங்களுடைய பிறந்த தேதி வரைக்கும் மட்டும் இப்போ இந்த தேதியை வந்து நீங்கள் பொருத்தி பார்த்துக்கிறீங்க. தேதியின் கூட்டு எண் என்ன வருதுங்கிறதையும் நீங்கள் கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண்ணிற்கான எண்ணிலையும் வரக்கூடிய பலன்களை நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இப்போ இந்த மாதம் எந்த கிரகத்தின் ஆதிக்கத்தில் துவங்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம புரிஞ்சுப்போம். அதாவது 2, 3, 2021 இதனுடைய கூட்டுத்தொகை சூரியனுடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்டதாக வருது, 1ஆம் எண். ஸோ ஒரு சிறந்த ஒரு நல்ல மாதமாகவே இது உங்களுக்கு இருக்க போகுது. ஏன்னா சூரியனுடைய ஒளியை பெற்று தான் சந்திர கிரணங்களே நமக்கு கிடைக்குது. ஸோ சந்திரனும் சூரியனும் இணைப்பிரியாத ஒரு தன்மையில் இருக்கக்கூடிய ஒரு கிரகங்கள் இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஒரு நன்மைகளை அதிகம் புரியக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகளை மிகச்சரியாக முன்னெடுங்க, உங்களுக்கு வெற்றிகள் அப்படிங்கிறது கிடைக்கும். இதுவரை சுணங்கி கிடந்த காரியங்கள் இப்போது சக்தி பெறும். உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்க போகிறது. இது உத்தியோகஸ்தர்களுக்காகட்டும், தொழில் புரிபவர்களுக்கும் சரி, இது வீட்டு பெண்களுக்காகட்டும், அல்லது உத்தியோகத்தில் செல்லக்கூடிய பெண்களாகட்டும், இங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்லா இருக்க போகுது. மாணவர்களுக்கும் அவர்களுடைய கல்வியில் அவர்கள் கவனம் செலுத்துவதற்கு, இவ்வளோ நாள் நல்லா ஃப்ரீயா இருந்துட்டாங்க லாக்டவுன் சொல்லிட்டு, கிட்டத்தட்ட 1 இயர் நல்லா ஜாலியாக இருந்துட்டாங்க. இப்போ அவங்களுக்கே வந்து ஒரு உத்வேகம், ஒரு என்கரேஜ்மெண்ட்டு, மறுபடியும் நம்ம வந்து அந்த ஃப்ளோவுக்கு வரோம், எஜுகேஷன் ஃப்ளோவுக்கு வரோம் அப்படிங்கிற ஒரு என்கரேஜ்மெண்ட்டோட தான் அவங்க ஸ்கூலுக்கே போக ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த ஃபோக்கஸ் வந்து அவங்களுக்கு மிகச்சரியாக இந்த மாதம் அமையும். அடுத்தடுத்து வந்து அவங்க வந்து அவங்களுடைய படிப்பில் வந்து மிளிர்வதற்கு இந்த மாதம் ஒரு நல்ல துவக்கமாக இருக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். அரசியல் துறையைச் சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதம் அவர்கள் எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸ் பலனளிக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாத இறுதியில், இந்த மார்ச் மாத இறுதியில் உங்களுக்கான நல்ல விஷயங்கள், உங்களுக்கான நல்ல திசைகள் அப்படிங்கிறது மிகச்சரியாக தெரிய வந்துடும். ஆனால் நீங்கள் ஆரம்பத்திலேருந்தே அதற்கான நல்ல முயற்சிகளையும் நல்ல சிந்தனைகளையும் வச்சுக்கோங்க, உங்களுக்கு இது வந்து நல்ல ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். இப்போ நம்ம வந்து நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒவ்வொரு வாரத்திலையும் உங்களுக்கு எந்தெந்த தேதிகள் உங்களுக்கு நன்மை அளிக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். ஏன்னா ஒவ்வொரு மாதத்திலையும் ஒரு சில தேதிகள் உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கும். அந்த தேதிகளில் குறிப்பிட்ட ஒரு சில காரியங்களை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கான நன்மைகள் இயற்கையாகவே நடக்கும். ஆர்கானிக் சக்ஸஸ் அப்படின்னு அதை நம்ம சொல்லலாம். அதாவது உங்களுடைய முயற்சிகள் குறைவாகவும் ஆனால் உங்களுக்கான வெற்றிகள் வந்து மிக அனுகூலமாகவும் இருக்கக்கூடிய தன்மைகள் இயற்கையாகவே அந்த தேதிகளில் உங்களுக்காக உருவாகும். அது என்னென்ன தேதிகள்னு பார்ப்போம். முதல் வாரத்தை பொறுத்தவரை 3ஆம் தேதி, இந்த 3ஆம் தேதியில் ஒரு புதிய துவக்கமாகட்டும், அல்லது ஏதாச்சும் ஒரு முக்கிய முடிவு எடுக்கணும்னு நினச்சிருந்தீங்க, அல்லது வீட்டுக்கு ஒரு ஏதாச்சும் ஒரு முக்கியமான ஒரு நகை வாங்குவதோ அல்லது சொத்து வாங்குவதோ, இது போன்ற ஒரு சுபமான காரியங்களை இந்த தேதிகளில் செய்தீங்கன்னா அது மேலும் மேலும் வளரும்.
அது வந்து விருத்தியாகும். விருத்தியாகக்கூடிய அம்சம்ங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். இது உங்களுடைய இன்கம்க்கும் ஒரு நல்ல ஒரு தேதியாக அமையும். எங்கேயாச்சும் வர வேண்டிய ஒரு வருவாய் தேங்கி இருந்துச்சுன்னா இந்த தேதிகளில் போய் கேட்டு பாருங்க, உங்களுக்கு உடனடியாக அது ரிலீஸ் ஆகி உங்கள் கைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதே போல் இரண்டாம் தேதி, முதல் வாரத்தில் நான் சொல்லிகிட்டு இருக்கேன், முதல் வாரத்தில் மூன்றாம் தேதி சொல்லிட்டேன். இப்போ இரண்டாம் தேதி உங்களுக்கான விடுபட்ட குலதெய்வ வழிபாடுகள் அல்லது ஏதாச்சும் ஒரு தெய்வ வழிபாடு, ஒரு பரிகாரஸ்தலத்துக்கு போயிட்டு வரணும்னு நினச்சிருந்தாங்க, இப்போ வரைக்கும் முடியவே இல்லை அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா இந்த தேதியில் அதுக்கான முயற்சி எடுங்க. நல்ல குடும்பத்தோடு போய் வழிபட்டுட்டு வரதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அது உங்கள் குடும்பத்திற்குமே மேன்மையை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமையும். அல்லது வீட்டில் வந்து ஒரு விமர்சையாக ஒரு யாகம் பண்ணணும், ஒரு ஹோமம் பண்ணணும், நல்லது நடக்கிறதுக்கு அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த தேதிகளில் அதை வச்சுக்கோங்க. உங்களுக்கான ஒரு நல்ல இறை ஆசீர்வாதம் அப்படிங்கிறதை உண்டாக்கி தரக்கூடிய நாளாக இந்த இரண்டாம் தேதி அப்படிங்கிறது இருக்கும். இப்போது ரெண்டாவது வாரத்திற்கு வருவோம். ரெண்டாவது வாரத்தை பொறுத்தவரை ஏழாம் தேதி, பதினொன்றாம் தேதி இந்த தேதிகளில் உங்களுக்கான முக்கிய முயற்சிகள் அல்லது ஒரு இனாகரல், சில பேர் ஜாப் சேஞ்சு கூட நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்கலாம். இந்த தேதிகளில் அதற்கான ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும். ஜாயினிங் டேட்டு கூட இந்த தேதியாக இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, அப்படியே நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்க போகுது. ஒருவேளை உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துருச்சு, ஜாயினிங் டேட் வந்து நீங்கள் கொடுக்க வேண்டிய டேட்டா ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இந்த தேதிகளை தேர்ந்தெடுத்துக்கோங்க. அது உங்களுக்கு அடுத்தடுத்த உயர்வுக்கு வந்து மிக பெரிய காரணமாக அமையும். இது வந்து பிஸ்னஸ் செய்பவர்களுக்கும் பொருந்தும். நீங்கள் ஏதாச்சும் ஒரு மேற்கொண்டு வேறு ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிருந்துருக்கலாம், அல்லது உங்கள் நிறுவனத்தினுடைய பிரான்ச்சை இன்னொரு இடத்துல துவங்குறதாக இருக்கலாம். அது இந்த தேதிகளில் வைத்து கொள்ளும் பொழுது அது உங்களுக்கு ரொம்ப பெரிய சக்ஸஸை கொடுக்கக்கூடிய ஒரு விருத்தி அம்சத்தில் முடியும். இப்போது மூன்றாவது வாரம். மூன்றாவது வாரத்தை பொறுத்தவரை சந்திரனுக்குரிய மிகச்சிறந்த ஒரு நாளாக வரக்கூடிய இருபதாம் தேதியில் நீங்கள் வந்து டிராவல்ஸ் வச்சுக்கலாம். பிரயாணங்கள் மூலமாக அனுகூலங்கள், ஏதாச்சும் ஒரு பிரயாணத்தை மேற்கொண்டு ஒரு அஃபீஷியல் டிராவலாக இருக்கலாம் அல்லது ஒரு பர்சனல் டிராவலாக இருக்கலாம், அது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய அனுகூலங்களை உண்டு பண்ணக்கூடிய தன்மையில் இருக்கும். வெளி நபர்கள் உங்கள் வீட்டுக்கு வருவது, அது போன்ற ஒரு புது மனிதர்களுடைய வரவாலையோ அல்லது சொந்தக்காரர்களின் வரவாலையும் இந்த அனுகூலங்கள்ங்கிறது இந்த தேதியில் உங்களுக்கு நடக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும், மூன்றாவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் பத்தொன்பதாம் தேதிங்கிறது வந்து இறை வழிபாடு செய்கிறதுக்கு மறுபடியும் ஒரு நல்ல ஒரு காலமாக அது அமையுது. உங்களுடைய வேண்டுதல்களுக்கான மிகச்சிறந்த ஒரு ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய நாளாகவும் அது அமையுது. இப்போ அடுத்தது நான்காவது வாரம். நான்காவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 28ஆம் தேதி இறை வழிபாட்டிற்கான நாளாக மட்டும்தான் அதை நீங்கள் எடுத்துக்கணும். வேற புதுசாக வேறு எதுவும் துவங்கக்கூடிய ஒரு விஷயம் இதெல்லாம் எதுவுமே செய்யக்கூடாது. ஏற்கனவே எந்த தேதியில் எந்த விஷயம் செய்தால் நன்மை நடக்குமோ அதை நான் வந்து மிகச்சரியாக உங்களுக்கு விரிவாக நான் சொல்லிகிட்ருக்கேன். அதில் இந்த 28ஆம் தேதி ஒரு குடும்பத்தோட ஒரு பரிகார ஸ்தலத்துக்கு சென்று வருவது, உங்களுடைய குலதெய்வ வழிபாடை மேற்கொள்வது, இது எல்லாத்தையும் அனுகூல கொடுக்கக்கூடிய தன்மைகளில் உருவாகும். சில பேர் வந்து முக்கியமாக சந்திரனுடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்டவர்களுக்கு மைண்டில் நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கலாம். அந்த ஸ்ட்ரெஸ் போகிறதுக்கும் ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இருக்கலாம், முடிவெடுக்க முடியாத சூழ்நிலைகளில் இருக்கலாம். அது போன்ற ஒரு நிலையில் இருப்பவர்களுக்கு இந்த தேதிகளில் தியானம் போன்ற ஒரு விஷயங்களை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது உங்களுக்கான மிகச்சிறந்த ஒரு வழிகாட்டுதல்களை இறைவன் உங்களுக்கு பரிசளிப்பார். அது உங்களுடைய ப்ரேயர்ஸ்க்கான ஒரு நல்ல ரிசல்ட்டாக அமையும். இப்போ நான் இவ்வளோ நேரம் சொல்லிகிட்டு இருந்தது எல்லாமே உங்களுடைய பிறந்த தேதிக்கு மட்டும் பொருத்தி பார்க்கக்கூடாது. நான் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன், பிறந்த தேதியின் கூட்டு எண் வரும். அந்த எண்ணிற்கான எண் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா, இரண்டாம் எண் வராமல் இருந்துச்சுன்னா அந்த எண்ணிற்கான பலன்களும் நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. குருவுக்குரிய 3, 12, 21, 30 தேதிகளில் பிறந்த உங்களுக்கு இந்த மார்ச் 2021 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் இந்த தேதியின் அமைப்பிற்கே ஒரு கிரக ஆதிக்கம் அப்படிங்கிறது உருவாகும். இந்த மாதத்தை பொறுத்தவரை அது எந்த கிரக ஆதிக்கத்தில் உருவாகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இரண்டாம் எண் சந்திரனுக்கான ஒரு ஆதிக்கத்தில் உருவாகக்கூடிய மாதமாக இது உங்களுக்கு இருக்க போகுது. பொதுவாகவே இரண்டாம் எண் சந்திரன் அப்படிங்கிறது வந்து குருவுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியான பிளானட், குரு சந்திர யோகம் அப்படின்னே சொல்லுவோம்.
இது வந்து பஞ்ச மகா புருஷ யோகங்கள்ல ஒரு யோகத்தை உண்டாக்கக்கூடிய கஜகேசரி யோகம் குருச்சந்திர யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இது. ஆனாலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முயற்சிகளை சிறிது காலதாமதம் செய்து செய்வதுங்கிறது நல்லது. ஏன்னா சந்திரனுக்குரிய இன்னொரு குணமும் உங்களுக்கு நீங்க புரிஞ்சுக்கணும். சந்திரன்கிறது ஒரு நாள் போல அடுத்த நாள் இருக்க மாட்டார், வளர்ந்து தெய்வதாகவே இருந்துகிட்டு இருப்பார். ஸோ இன்ஸ்டேபிளான ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு வந்து அப்பப்போ இருந்துகிட்டு இருக்கலாம். பட் ஆனால் நீங்கள் வந்து செய்ய வேண்டிய முயற்சிகளை நீங்கள் செய்துக்கிட்டே வாங்க. அந்த ஒரு ஸ்டேபிள்னஸ் அப்படிங்கிறது வர மாதங்கள் ஆரம்பத்திலேயே அல்லது இந்த மாத இறுதியிலேயே உங்களுக்கு தோங்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த கண்டிஷனை பற்றி நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க. உங்களுடைய முயற்சிகளை சரியாக முன்னெடுத்துட்டு வாங்க. முக்கிய முடிவுகள் அல்லது புது முயற்சிகளுக்கான ஒரு கால சூழ்நிலைகள் மட்டும் நீங்கள் கொஞ்சம் தள்ளி போடுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி உங்களுடைய முயற்சிகளை எக்காரணத்தை கொண்டு நிறுத்தாதீங்க. ஏன்னா ஒரு நதி அப்படிங்கிறது ஓடிக்கிட்டே இருந்தால் தான் அதுக்கு மரியாதை, அதுக்கு அப்போ தான் மதிப்பு. எங்கேயாச்சும் வந்து சரி இந்த ஒரு மாதம் மட்டும் நான் தேங்கி நின்றுக்கிறேன் அப்படின்னு நின்றுச்சுன்னா அது நதிக்கான அழகே கிடையாது. அது வந்து கொஞ்ச நாள் கழித்து அது வந்து அழுகி போக ஆரம்பிச்சிடும், நார ஆரம்பிச்சிடும் அந்த தண்ணியே. அது போல் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் இதை நான் வந்து அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன். ஆனால் உங்களுடைய முயற்சிகளுக்கான இந்த மாதத்தில் நீங்கள் விதைக்கக்கூடிய விதைக்கான அறுவடை வர மாதத்திலேயே உங்களுக்கு கிடச்சிரும். அதுக்கான ரிசல்ட் வந்து ரொம்ப நல்ல ரிசல்ட்டு உங்களுக்கு கிடச்சிட போகுது. குறிப்பாக உத்தியோகஸ்தர்கள் ஏதாச்சும் ஒரு நல்ல ஜாபுக்கு நீங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதத்தில் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. அதுக்கான ரிசல்ட் வந்து வர மாதத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிரும். அதே போல் குடும்ப தலைவிகளுக்கு, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஏதாச்சும் நீங்கள் வந்து உங்களுடைய கோல் செட்டிங் சேவிங்ஸ்க்கு ஸ்கீம்ஸில் இணைவது அல்லது மேற்கொண்டு வீட்டில் ஏதாச்சும் செய்து அதன் மூலமாக வருமானம் ஈட்டுவதற்கான இப்போ ஒரு தையலோ அல்லது ஒரு ஆர்கானிக் ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுறது இது மாதிரி ஏதாச்சும் பிளான்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து மிகச்சரியாக எக்ஸிக்யூட் பண்ணுவதற்கான திட்டமிடுதலுக்கான மாதமாக இதை வச்சுக்கோங்க. வர மாதத்தில் அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். ஆனால் இந்த மாதத்தில் அது சும்மா இருக்க வேண்டாம், மிகச்சரியான திட்டமிடுதலுக்கான மாதமாக இதை வைத்துக் கொள்ளுங்கள். படிக்கின்ற மாணவர்களை பொறுத்த அளவுக்கு இந்த மாதத்தை பொறுத்த அளவுக்கு பெரிய டிஃபரன்ஸ் எதுவும் இருக்காது, ஒரு நியூட்ரலான மாதமாக இருக்கும். உங்கள் வழக்கம் போல் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஆர்வங்கிறது வந்து இப்போ புதிதான ஒரு ஆர்வமாக மாறி இருக்கும். அது வரக்கூடிய மாதங்களில் இன்னும் சிறப்படையும். அவங்களுடைய படிப்பில் அவங்க மேலும் மிளிர்வதற்கு வரக்கூடிய மாதங்கள் மிகச்சரியான பலன்களை தரக்கூடிய விதத்தில் அமையும். அரசியல் துறையைச் சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதம் முழுக்கவே உங்களுடைய செயல்பாடுகளை முடிந்தவரை குறைத்து கொள்ளவும். குறிப்பாக 3, 12, 21, 30 தேதிகளில் பிறந்தவங்களை பற்றி இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த தேதிகளில் இருக்கவர்கள் பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கான ஒரு முக்கியமான ஒரு அட்வைஸ் நான் என்ன சொல்வேன்னா இந்த மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கணும். வரக்கூடிய மாதங்கள் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுப்பதற்கான ஒரு கால சூழ்நிலைகள்ங்கிறது கண்டிப்பாக வரப்போகுது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும். முக்கிய முடிவுகள் சடாசடான எடுக்கிறதுக்கான ஒரு நெருக்கடிகள் உருவானாலும் அவ்வளோ சீக்கிரம் ரியாக்ட் பண்ணிடாதீங்க. உங்களுக்கான பாதை வந்து அடுத்த மாதம் மிகச்சரியாக சீரமைய போகுது, அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்போ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வாரத்திலும் உங்களுக்கான அனுகூலமான தேதிகள் என்னென்ன வரப்போகுது அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். அந்த தேதிகளில் ஒரு குறிப்பிட்ட காரியங்களை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கான வெற்றிகள்ங்கிறது வந்து ஓரளவு உறுதிப்படுத்தப்படும். இப்போ நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய திட்டமிடுதல்களையும் உங்களுடைய செயல்பாடுகளுக்கான முன்னெடுப்புகளையும் நீங்கள் செய்யலாம். அடுத்த மாதத்தில் அதற்கான ரிசல்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டேன். அதுலேயும் குறிப்பாக ஒரு சில தேதிகளில் நீங்கள் உங்களுடைய முயற்சிகளை இன்னும் தீவிரப்படுத்துங்க, அது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். அந்த வகையில் முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 1ஆம் தேதியும் 3ஆம் தேதியும் உங்களுக்கான சுபமான நாட்களாக நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். உங்களுடைய லட்சியம் சார்ந்த அல்லது உங்களுடைய இலக்கு சார்ந்த முக்கியமான நபர்களை சென்று சந்திப்பது அல்லது அதற்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் வந்து அதற்கான முயற்சிகள் முன்னெடுப்பது இது எல்லாமே இந்த தேதிகளில் நீங்கள் செய்யுங்க. அது வரக்கூடிய மாதங்களில் நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். அதே போல் பண வரவாய் வெளியிலேருந்து வர வேண்டிய ஒரு அமௌண்ட்டு இங்கேயாச்சும் லாக் ஆகிருக்க எனக்கு வரணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா 5ஆம் தேதிகளில் அதற்கான முயற்சிகளை நீங்கள் முன்னெடுங்க, டக்குன்னு கிளிக் ஆகிடும் அது உங்களுக்கு. இப்போது 2வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 10ஆம் தேதி அன்னைக்கு உங்களுடைய முக்கிய முடிவுகள் அது அடுத்த மாதம் வந்து உங்களுக்கு பலன் தரக்கூடியதாக இருந்தாலும்
இந்த மாதமே உங்களுக்கான செயல்பாடுகளை செய்ய சொல்லியிருக்கேன். அது 10ஆம் தேதியும் வந்து வீரியம் பெறும். அதாவது உங்களுடைய உழைப்பு கேட்ட ஊதியத்திற்கான ஒரு சின்ன சிக்னல், ஒரு கிரீன் சிக்னல் மாதிரியான விஷயங்கள் இந்த தேதிகளில் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் உங்களுடைய வழிபாடுகள் செய்வதற்கான ஒரு நல்ல நாட்கள் இந்த 2ஆவது வாரத்தில் வருது. 18ஆம் தேதியும் 19ஆம் தேதியும் ஏதாச்சும் ஒரு வேண்டுதல் வைக்கிறீங்க, அது குடும்ப தலைவிகளுக்கு மிகச்சரியாக பொருந்தும். அவங்களுடைய குடும்ப மேன்மைக்கோ அல்லது குடும்ப தலைவர்கள் அவர்களுடைய குடும்ப நல்வாழ்விற்காகவோ ஏதாச்சும் வேண்டுதல்கள் அவங்க மனசில் நினச்சிருந்திருக்கலாம். அந்த ஸ்தலங்களுக்கு இந்த 18-19 தேதிகளில் நீங்கள் சென்று வரும் பொழுது உங்கள் குடும்பத்திற்கான மிகச்சரியான ஆசீர்வாதங்களை உடனடியாக பெற்றுத்தரக்கூடிய நல்ல நாட்களாக இந்த 2 தேதிகள் அமையும். இப்போது 3ஆவது வாரம். 3ஆவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 27ஆம் தேதி பிரயாணங்களால் அனுகூலங்கள். குடும்பத்தோடு எங்கேயாச்சும் ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு விசிட் பண்ணணும், அது வந்து வியாபார நிமித்தமாக ஆண்கள் முடிவெடுத்திருக்கலாம், அல்லது ஒரு ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி ரீதியாக இன்னொரு இடத்துக்கு போய் சொந்தக்காரங்களை பார்ப்பதாக இருக்கலாம். இந்த தேதிகளெலாம் அந்த பிரயாணத்தை மேற்கொள்ளும் பொழுது அந்த பிரயாணத்தால் அனுகூலங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் 28ஆம் தேதி இறை வழிபாட்டிற்கான ஒரு நல்ல நாள் உங்களுக்கு வருது. 28ஆம் தேதி அந்த தேதியில் உங்களுக்கான ப்ரேயர்ஸை நீங்கள் வந்து கடவுள்கிட்ட வைக்கும் பொழுது அது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். குடும்ப மேன்மைக்கு அது மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக இருக்கும். இப்போது 4ஆவது வாரம். 4ஆவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன அதே தேதி தான் ரிப்பீட் ஆகுது. நான் 3ஆவது வாரத்திலே சொல்லிட்டேன், 28ஆம் தேதி தான் வந்து நீங்கள் அந்த 4ஆவது வாரத்திற்கான ஒரு இதுவாக எடுத்துக்கலாம். நீங்கள் அந்த தேதிகளில் நான் ஏற்கனவே சொன்ன அதே பாயிண்ட்டை தான் நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ண போகிறேன். குடும்பத்தோட ஒரு குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வருவது, அல்லது ரொம்ப நாளாக ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரணும்னு நினச்சிருக்கோம் சார், போகவே முடியல, தடையாயிட்டே இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த தேதியெல்லாம் இந்த பிரயாணத்தை மேற்கொள்ளுங்க, அது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். இவ்வளோ நேரம் நான் சொல்லிகிட்டு இருந்தது எல்லாமே இந்த 3ஆம் தேதிக்கான பலன்களாக நான் சொல்லிகிட்டு இருந்தேன். ஒவ்வொருத்தருடைய பிறந்த தேதிக்கும் தேதியின் கூட்டு எண்ணுமே கணக்கில் நம்ம எடுத்துக்கணும். ஸோ உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண்ணில் என்ன நம்பர் வருதோ அந்த நம்பருக்கான அந்த மாத பலன்களில் அந்த நம்பருக்கும் போய் நீங்கள் பலன்களை பார்த்து கொள்ளும் பொழுது தான் முழுமையான பலன்கள்ங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். ராகுக்குரிய 4, 13, 22, 31 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் மார்ச் 2021 வரக்கூடிய இந்த மார்ச் 2021 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். மார்ச்சை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஆதிக்கத்தில் தோங்குது அப்படிங்கிறத நம்ம கணக்கில் வச்சுக்கணும். அப்படி பார்க்கும் பொழுது இந்த மாதத்தின் முதல் துவக்க நாளே உங்களுக்கு குருவின் ஆதிக்கத்தில் வருது. 3ஆம் எண் குருவின் ஆதிக்கத்தில் வருது. ஸோ இது இந்த மாதம் வந்து உங்களுக்கு நிறைய வந்து உங்களுடைய எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாமல், உங்களுடைய எஃபர்ட்ஸை வேஸ்ட் பண்ணாமல் கொஞ்சம் பொறுமை காக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா 4ங்கிறது வந்து ஒரு சர்ப்பகிரகம், குருங்கிறது ஒரு சுபகிரகம். ஸோ இது இந்த ஆதிக்கத்தில் வரக்கூடிய இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகளை கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும். அது குறிப்பிட்ட ஒரு சில தேதிகளில் ஒரு சில அனுகூலங்கள் உருவாகும். அது எந்தெந்த வாரங்களில் உருவாகும் அப்படிங்கிறத நான் விளக்கமாக சொல்ல போகிறேன். அடுத்தடுத்து நீங்கள் கவனமாக கேட்டுட்டு வரும்போது அது உங்களுக்கு நன்றாக புரிய வரும். உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரை, அதே போல் வியாபாரிகளை பொறுத்தவரை இந்த மாதத்தில் உங்களுடைய கவனம் முழுக்க வரக்கூடிய மாதங்களில் உங்களுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கணுமோ அதற்கான முயற்சிகளை இந்த மாதத்தில் நீங்கள் முன்னெடுக்கலாம். இப்போ இந்த இடத்துல நான் ஒரே ஒரு விஷயம் வந்து ரிமைண்ட் பண்ணிடுறேன், உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். உங்களுடைய பிறந்த தேதி 4ஆகவோ 13ஆகவோ 21ஆகவோ 31ஆகவோ இருக்கலாம், ஆனால் தேதியின் கூட்டு எண் வேற ஒரு நம்பர் வரும். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்லேயே சொல்கிறேன், அந்த நம்பருக்குமான பலன்களையும் நீங்கள் போய் பார்த்துருங்க. அப்போ தான் இந்த பலன்கள் உங்களுக்கு முழுமையாக பொருந்தும். இப்போ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப தலைவிகளுக்கும் உங்களுடைய முயற்சிகள் அல்லது ஒரு சேவிங் ஸ்கீம் ஆரம்பிப்பதாகட்டும், அல்லது ஃபேமிலி இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக ஏதாச்சும் ஒரு புதுசாக ஒரு விஷயம் நீங்கள் தோங்குவதாக இருக்கலாம், அதற்கான திட்டமிடுதல்களை மிக சரியாக நீங்கள் செய்யுங்க, அதற்கான செலவுகளை எப்படி கம்மி பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு கணக்கு வழக்குகளை நீங்கள் வந்து இந்த மாதத்தில் நீங்கள் செய்யுங்க. ஆனால் அதற்கான முயற்சிகள் முழுமையை பெறுவதுங்கிறது வர மாதங்களில் உங்களுக்கு நடக்கும். அதனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அந்த முன் தேவைகள்னு சொல்லுவோம் இல்லையா, ப்ரிப்பரேட்டரி
அந்த ப்ரிப்பரேஷன்ஸை வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பரேட்டரி ஆக்டிவிட்டீஸை வந்து நீங்கள் செய்து கொள்ளலாம். வரக்கூடிய மாதங்களில் அதுக்கான எக்ஸிக்யூஷன் செயல்படுத்துதல்ங்கிறது வரக்கூடிய மாதங்களில் செஞ்சுக்கோங்க. பள்ளி செல்லும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நியூட்ரலான மாதமாக தான் இருக்க போகுது. ஏற்கனவே ஸ்கூல் திறந்து போக ஆரம்பிச்சிருக்கீங்க, அது அப்படியே கன்டினியூ பண்ணிட்டு வரப்போறீங்க, அவ்வளோதான். அரசியல் துறையில் பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இது வரைக்கும் வந்து ஒரு லைம் லைட்டில் இருந்திருப்பீங்க, ஒரு அங்கீகாரத்தில் இருந்திருப்பீங்க. அந்த அங்கீகாரத்தில் வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு மிக அமைதியாக உங்களுடைய செயல்பாடுகளை வைத்து கொள்ளணும். நீங்கள் வந்து அந்த அங்கீகாரத்தோடு இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை, ஒரு பொறுப்புலையாச்சும் அல்லது ஒரு மெம்பராகவாச்சும் இருக்கணும் இல்லையா, கண்டினியூ ஆகணும் இல்லையா, அதற்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வீண் சலசலப்புகள் உரசல்களுக்கு இடமே கொடுக்கக்கூடாது. ஸோ முடிந்தவரை அமைதியாக இருங்க. வரக்கூடிய மாதத்தில் தான் உங்களுக்கான நற்பலன்கள் என்ன வரப்போகுதுங்கிறதுக்கான ஒரு சிக்னலே கிடைக்கும். அதனால் உங்களுடைய செயல்பாடுகளை மிகவும் நிதானமாக வைத்து கொள்ள வேண்டிய மாதமாக இது இருக்க போகுது. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வாரத்திலையும் உங்களுக்கு எந்தெந்த வாரத்தில் நற்பலன்கள் கிடைக்கும், எந்தெந்த வாரத்தில் எந்தெந்த தேதிகளில் குறிப்பாக எந்த தேதியில் என்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயத்த இப்போ நான் சொல்ல போகிறேன். அது கவனமாக கேட்டுட்டு வாங்க. அந்த தேதிகளில் மட்டும் நான் சொல்லக்கூடிய அந்த ஒரு அட்டம்ப்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணலாம், முயற்சிகள்லாம் நீங்கள் செய்யலாம். முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 1ஆம் தேதி உங்களுக்கு விடுபட்ட அல்லது பெண்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு அமௌண்ட் ஏதாச்சும் வெளியிலேருந்து வரணும், இப்போ வரைக்கும் வரமாட்டேங்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா 1ஆம் தேதி போய் அதற்கான முயற்சிகளை கேளுங்க, அது உங்களுக்கு பலிக்கும். அட்லீஸ்ட் வந்து முழுசாக உங்களால் ரெக்கவர் பண்ண முடியலனாலும் கொஞ்சமாச்சும் நீங்கள் ரெக்கவர் பண்ண முடியும். உங்களுக்கு வர வேண்டிய தொகை கைக்கு வந்து சேருவதற்கான ஒரு நாளாக அது அமையும். அதே போல் ப்ரேயர்ஸ் ஏதாச்சும் வந்து குடும்பத்தோடு சென்று ஒரு வழிபாட்டு ஸ்தலத்துக்கு சென்று நீங்கள் வந்து வேண்டுதல் வைக்கணும்னு நினச்சிருந்துருக்கலாம், குலதெய்வம் கோயிலுக்கு போகணும்னு நினச்சிருந்துருக்கலாம், அது தடைப்பட்டிருந்துச்சுன்னா இந்த வாரத்தை முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 2ஆம் தேதியில் அதை செய்யுங்க. உங்களுக்கான அந்த முயற்சிங்கிறதும் கைகூடும், நீங்கள் சென்று வரலாம், குடும்பத்திற்கும் அது மிகப்பெரிய அனுகூலத்தை உண்டு பண்ணித்தரக்கூடிய நாளாக அது அமையும். இப்போது 2வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 10ஆம் தேதியும் 11ஆம் தேதியும் ஒரு சில விஷயங்களில் நம்ம வந்து என்ன தான் தள்ளி போடணும்னு நினச்சாலும் தள்ளி போட முடியாது, அது அந்த மாதத்திலே செய்தாக வேண்டும் அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கலாம். இப்போது உதாரணத்திற்கு பிஸ்னஸ் பீப்புள் எடுத்துக்கலாம், இந்த மாதத்தில் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணியே ஆகணுங்க, இன்னொரு பிஸ்னஸில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்கூட்டியே பேசி வச்சது, இந்த மாதத்தில் நீங்கள் நிதானமாக இருக்க சொல்கிறீங்க பட் பண்ணியே ஆகணும், என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா அதை இந்த 10-11 தேதிகளில் நீங்கள் செய்யுங்க. குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் இப்போ ஏதாச்சும் ஒரு சேவிங்ஸ் ஸ்கீமில் சேர்ந்துருப்பாங்க, நான் இப்போ இந்த சேவிங்ஸ் ஸ்கீம் இந்த மந்த் வந்து எனக்கு மெச்சூர் ஆகுதுங்க, நான் எப்போ போய் தங்கம் வாங்கலாம் அல்லது எப்போ போய் நான் அந்த பணத்தை வந்து எடுக்கலாம், மெச்சூர் ஆகிற அமௌண்ட் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தேதிகளில் செய்யுங்க. 10-11 தேதிகளில் அதுக்கான முயற்சிகளை நீங்கள் எடுக்கலாம், அது மேற்கொண்டு விருத்தியாகும். அதுக்காக சொல்கிறேன், மற்ற நாட்களை விட மற்ற தேதிகளை விட இந்த தேதிகளில் செய்யும் பொழுது அது வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இயற்கையாகவே உருவாகும். இன்கம் சோர்ஸ் ஏதாச்சும் ஒரு புதிதாக ஒரு இன்கம் வருவதற்கான வாய்ப்பு கூட இந்த 10ஆம் தேதிகளில் உங்களுக்கு உருவாகும். அதனால் அது உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாச்சும் ஒரு ப்ரொமோஷன்ஸ்க்கு அப்ளை பண்ணுறங்க பண்ணியிருக்கலாம் அல்லது புதிதாக வேறு ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மாதம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறது இந்த தேதியில் பண்ணுங்கள். அது உங்களுக்கு நெக்ஸ்ட் இன்கம் லெவலுக்கான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை நோக்கி அது ஃப்ரூட்ஃபுல்லான ரிசல்ட்டை கொடுக்கறதுக்கு உங்களை அழைச்சிட்டு போகும். 3வது வாரத்தை பொறுத்தவரை 20ஆம் தேதி உங்களுக்கான ட்ராவல்ஸை நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. பிரயாணங்களால் அனுகூலங்கள், உங்கள் குடும்பத்தோடு ஏதாச்சும் ஒரு சொத்து சம்மந்தமாக ஒரு இடத்த போய் பார்க்குறது அல்லது ஒரு உங்கள் கம்பெனியோட பிரான்ச்சை இன்னொரு இடத்துல மாற்றுறதுக்கு அந்த இடத்தை போய் தேர்வு செய்வது, இது போன்ற ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகி நீங்கள் ஒரு ட்ராவல் பண்ணிட்டு வர்றதன் மூலமாக அனுகூலங்கள்ங்கிறது 20ஆம் தேதி உங்களுக்கு நடக்கும். 19ஆம் தேதி ஒன்ஸ் அகெயின் உங்களுடைய வழிபாடுகள், உங்கள் குடும்பத்திற்காக ஒரு நல்லது நடக்கணுங்கிறதுக்காக நீங்கள் வந்து ஒரு ஸ்தலத்திற்கு விசிட் பண்ணிட்டு வர்றது, ஒரு விடுபட்ட பரிகாரத்தை செய்வது, இது எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாக இருக்கக்கூடிய காலமாக அது அமையும். இப்போ 4வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 24, 31 இந்த 2 தேதிகளில் இந்த மாதம் முழுக்க நீங்கள் செய்த முயற்சிகளுக்கு அந்த உரிய பலன்களுக்கான ஒரு கிரீன் சிக்னல் கிடைக்கக்கூடிய தேதிகளாக அது அமையும்.
இன்னும் சொல்ல போனா உங்களுடைய முயற்சிகளை தீவிரப்படுத்துவதற்கான நாட்களாக இந்த 24ஐயும் 31ஐயும் தேர்வு செய்துக்கோங்க. அது உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய ஒரு தன்மையில உருவாகும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் 28ஆம் தேதி உங்களுக்கு தெய்வ வழிபாடுகள், தியானம், மனதை அமைதிப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு விஷயங்களை நீங்கள் முன்னெடுக்கும் பொழுது நீங்கள் வைக்கக்கூடிய ப்ரேயர்ஸ்க்கு நிச்சயம் ரிசல்ட்டுங்கிறது கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இந்த 28ஆம் தேதியில் உருவாகும். நான் ஏற்கனவே சொன்னது படி இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துட்டு இருந்தது எல்லாமே தேதியின் அமைப்பில் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய தேதியின் கூட்டியின் வேற ஒரு நம்பராக வரலாம். இப்போ எல்லாருக்குமே வந்து 4ஆம் தேதியில் பிறந்தவங்களுக்கு தேதியின் கூட்டியனுமே 4 வரணும்னு அவசியம் இல்லைல்ல, வேற வேற நம்பர் வரும். அந்த நம்பருக்கான பரிகாரமும் அந்த நம்பருக்கான இந்த மாதத்திற்கான பலன்களையும் நீங்கள் சென்று பார்க்கும் பொழுது தான் உங்களுக்கான இந்த மாதத்திற்கான பலன்கிறது வந்து முழுக்க முழுக்க பொருந்தும். அதையும் கவனத்தில் வச்சுக்கோங்க. இது போன்ற நீங்கள் வந்து இப்போ நான் சொல்லியிருக்கிற இந்த தேதிகளுடைய அமைப்பில் உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் மிகச்சரியாக முன்னெடுக்கும் பொழுது, அதாவது ஃபில்டர் பண்ணிக்கிறீங்க. இப்போ இந்த மாதம் முழுக்கவே எனக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டால் நிதானத்தை கடைபிடிக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். அதுக்காக நிதானமாகவே இந்த மாதம் முழுக்க இருக்கணுமான்னு கேட்கும்போது இந்த குறிப்பிட்ட தேதிகளில் ஃபில்டர் பண்ணி நான் கொடுத்துருக்கேன். அந்த தேதிகளில் உங்களுக்கான முக்கிய முயற்சிகளை முன்னெடுங்க, நல்லது நடக்கும். புதனுக்குரிய 5, 14, 23 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு மார்ச் 2021 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த மாதத்தின் துவக்கமே எந்த ஆதிக்கத்தில் துவங்குது அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த மாதத்தில் எந்தெந்த விஷயங்கள்லாம் செய்யலாம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப தெளிவாகவே உங்களுக்கு தெரிய வரும். இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுடைய இந்த தேதிக்கு 5, 14, 23 கிரக ஆதிக்கம் என்னவாக வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4ஆம் இன் ராகுவின் ஆதிக்கத்தில் வரும். இந்த ராகு அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு 5ஆம் எண்ணிற்கு கெடுதல் செய்யாத ஒரு எண்ணாக எண்கணித ரீதியாக நான் சொல்கிறேன் அது வந்து அமையுது. அதனால் நீங்கள் வந்து இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதே சமயத்தில் 100% ரிசல்ட் கொடுக்குமான்னு கேட்டால் அதுவும் இருக்காது. ஒரு நியூட்ரலான ஒரு சுமாரான மாதமாக இது இருக்கும். உங்களுடைய முயற்சிகளை மட்டும் நீங்கள் இடைவிடாமல் செய்துட்டு வாங்க. சுணக்கம் காமிக்காமல் உங்களுடைய முயற்சிகளை முன்னெடுக்கும் பொழுது வரக்கூடிய மாதம்ங்கிறது உங்களுக்கு 100% ரிசல்ட் கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்க போகுது. ஆனால் அதற்கான முன் தேவைகளை, திட்டமிடுதல்களை இந்த மாதத்தில் நீங்கள் மேற்கொள்ளணும். குறிப்பாக உத்தியோகஸ்தர்கள், நீங்கள் உங்களுடைய ஜாப் சேஞ்சுக்காக முயற்சி பண்ணலாம். வியாபாரிகள் அல்லது தொழிலில் இருக்கிறவங்க வேறு ஒரு புதுசான ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கோ அல்லது உங்களுடைய வியாபாரத்தை பெருக்குவதற்காக வேறு ஒரு பிரான்ச்சை துவங்குவதற்கான பிளானிங்கில் கூட இருக்கலாம். ஸோ இதற்கான ஷெடியூல்னு சொல்லுவோம், எப்போ எந்த விஷயத்தை செய்கிறதுக்குங்கிறதுக்கான ஷெடியூல் சார்ட்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. எப்போ என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், எப்போ வந்து இந்த கம்பெனிக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய திட்டமிடுதல்களுக்கான மாதமாக இதை வைத்து கொள்ளுங்கள். வரக்கூடிய மாதம்ங்கிறது உங்களுக்கு ரொம்ப ஃப்ரூட்ஃபுல்லாக அமைய போகுது. ஸோ உங்களுடைய முயற்சிகளுக்குரிய வெற்றிகள் அப்படிங்கிறது உறுதி. ஆனால் அதற்கான திட்டமிடுதல்கள், செயல்பாடுகளை இந்த மாதம் நீங்கள் வந்து கடைபிடிங்க, மேற்கொள்ளுங்க. அது வந்து உங்களுக்கு வெற்றியை தரும். குடும்ப தலைவியை பொறுத்த வரைக்கும், வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு நியூட்ரலான ஒரு மாதமாக இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ சராசரியாக வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டுருக்கும், அதுவே பெரிய விஷயம் இல்லையா? பெரிய ஒரு தொந்தரவுகள் இருக்காமல் முடிஞ்ச வரைக்கும் வந்து இருப்பதை அப்படியே நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாலே போதும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பள்ளி செல்லும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நியூட்ரலான மாதம். அவங்களுக்கு அப்படியே கன்டினியூ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க எஜுகேஷனை பொறுத்த அளவுக்கு. அடுத்தடுத்த மாதங்களில் அவங்க படிப்பில் மிளிர்வதற்கான வாய்ப்புகள்ங்கிறது பிரகாசமாக இருக்கும். அரசியல் துறை, பொது வாழ்வில் இருப்பவர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் வந்து இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எந்த முடிவும் எடுக்காதீங்க. முடிந்தவரை நீங்கள் வந்து அமைதியாக இருங்க. அடுத்த மாதத்தில் அதுக்கான தேவையெல்லாம் பூர்த்தியாகும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல நிதானமாக நீங்கள் யோசித்து முடிவெடுக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இதை நீங்கள் அமைச்சுக்கணும். இல்லாட்டினா ரொம்ப சிக்கல்கள் உருவாயிடும். அது மட்டும் ஜாக்கிரதையாக நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த மாதத்தை பொறுத்தவரை ஒவ்வொரு வாரத்திலும் எந்த தேதிகளில் நீங்கள் உங்களுடைய முக்கியமான முயற்சிகளை மேற்கொள்ளணும் அப்படிங்கிற தகவலை சொல்ல போகிறேன், கவனமாக கேட்டுவாங்க. முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 5ஆம் தேதி
ஐந்தாம் தேதி உங்களுக்கு அனுகூலங்களை அதிகம் பெற்றுத்தரக்கூடிய நாளாக அது அமைய போகுது முதல் வாரம். ஸோ அது நீங்கள் வந்து என்ன பண்ணணும், அதுக்கான வெற்றிங்கிறது அடுத்த மாதத்தில் கிடைத்தாலும் உங்களுடைய முயற்சியையும் உங்களுக்கான அந்த திட்டமிடுதலையும் ஐந்தாம் தேதிகளில் தீவிரப்படுத்துங்க. அது வந்து ஃப்ரூட்ஃபுல்லான டைரக்ஷனில் அதை அழைச்சிட்டு போகும் அந்த ஒரு உங்களுடைய முயற்சிகளை. உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியத்தை வந்து கண்டிப்பாக உறுதிப்படுத்தக்கூடிய நாளாக அந்த ஐந்தாம் தேதி அப்படிங்கிறது அமையுது. இரண்டாவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் பெரிதாக எந்த ஒரு முயற்சிகளையுமே நீங்கள் வந்து மேற்கொள்ள வேண்டாம். ஏன்னா அந்த வாரத்தில் வந்து உங்களுக்கு அனுகூலமான தேதிகள்ங்கிறது எதுவுமே பெருசாக இல்லை. அதனால் அது நீங்கள் வந்து அந்த வாரத்தை பொறுத்த அளவுக்கு ரொம்ப நிதானமாக இருந்தாலே போதுமானது. அதுவே பெரிய ஒரு விஷயம்தான், நல்ல விஷயம்தான். பெரிய பெரிய டிசிஷன்ஸ் எடுக்காமல் இப்போ ஒரு வியாபாரிகள் இருப்பீங்க, நீங்கள் என்னுடைய பிரான்ச் வந்து இன்னொரு இடத்துல நான் ஓப்பன் பண்ணணும்னு இருக்கேன் சார், இன்னொரு இடத்துல நான் இன்னாகரல் பண்ணணும்னு இருக்கேன் சார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த வாரத்தை பொறுத்த அளவுக்கு அமைதியாக இருங்க. அடுத்து வரக்கூடிய வாரத்தில் வரக்கூடிய நல்ல நாளில் அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லுவேன். இப்போ மூன்றாவது வாரத்தை பொறுத்தவரை 15ஆம் தேதி உங்களுக்கான ஒரு முக்கியமான முடிவுகளை எடுப்பது, வியாபாரம் சார்ந்த முக்கியமான முடிவுகளை எடுப்பது, அல்லது ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுவதன் விதமாக போய் ஒரு இடத்த போய் பார்ப்பது, அல்லது உங்களுக்கான இன்கம் வெளியிலேருந்து வர வேண்டிய ஒரு தொகை ஏதாச்சும் வராமல் இருந்துச்சுன்னா அந்த நிலுவை தொகையை அந்த இடத்துல போய் ஃபாலோ பண்ணி வாங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது, இது எல்லாமே இந்த 15ஆம் தேதியை செய்யுங்க. இதில் வந்து நீங்கள் கடன் கொடுத்ததாக கூட நீங்கள் நான் ரொம்ப டெக்னிக்கலாக பேசுகிறதுனால புரியாமல் கூட இருக்கலாம். நிலுவை தொகைங்கிறது வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ப்ராஜெக்டுக்கான காஸ்ட்டாகவும் இருக்கலாம், அல்லது நீங்கள் வந்து ஒரு இடத்துல கடன் கொடுத்து வச்சுருக்கீங்க, அந்த கடனை வந்து வாங்க முடியாமல் வசூல் செய்ய முடியாமல் சிரமப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா அது இந்த தேதிகளில் போய் நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு ப்ராப்பரான ரிப்ளை கிடைக்கும். அது வரக்கூடிய மாதத்தில் தான் உங்களுக்கு மெட்டீரியலைஸ் ஆகும். பட் இந்த தேதியை பொறுத்தளவுக்கு நீங்கள் அந்த முயற்சியை பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன். 14ஆம் தேதி மூன்றாவது வாரத்தில் வரக்கூடிய 14ஆம் தேதி இறை வழிபாட்டிற்கான நாளாக அதை வச்சுக்கோங்க. ஒரு முக்கியமான ப்ரேயர்ஸ் ஃபேமிலியோடு நான் வந்து ஒரு ஸ்தலத்திற்கு போகணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன், போக முடியல. அதுக்கான வாய்ப்பு கிடைக்குமான்னு கேட்டால் 14ஆம் தேதியான அந்த ஒரு நல்ல ஒரு அனுகூலமான நாளாக உங்கள் குடும்பத்திற்கு அமையும். இறை வழிபாடுகளை இந்த தேதியில் வைத்து கொள்ளும் பொழுது அது உங்களுக்கு நல்ல வெற்றிகளை தரும். 4ஆவது வாரத்தை பொறுத்தவரை 24ஆம் தேதி பிரயாணங்களால் அனுகூலங்கள் அது உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் உங்களுடைய குடும்ப ப்ராப்பர்ட்டி விஷயமாக வெளியூருக்கு போய் உங்கள் சொந்த ஊருக்கு போயிட்டு வரலாம், அல்லது வியாபார நிமித்தமாக தொழில் செய்பவர்கள் வேறு ஒரு இடத்துக்கு போயிட்டு வரலாம். இதெல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப அனுகூலமாக அமையும். ப்ரேயர்ஸை பொறுத்த அளவுக்கு இந்த 4ஆவது வாரத்துலேயும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வருது. அதே 24ஆம் தேதி பிரயாணங்கள் நீங்கள் மேற்கொள்வது குலதெய்வ வழிபாட்டுக்காக கூட நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். ஏன்னா அன்றைய தினம் வந்து நீங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள், இறைவனிடம் நீங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகளுக்கான ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டுங்கிறது கிடைக்கும். உங்களுடைய வேண்டுதலுக்கான பலன்கள்ங்கிறது நல்லபடியாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகும். இப்போ இவ்வளோ நேரம் நான் சொல்லிட்டு இருந்த இந்த பலன்கள் எல்லாமே உங்களுடைய தேதிக்கு மட்டும் நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. தேதியின் கூட்டு எண் வேறு எண்களாக வரலாம். இப்போ நம்ம வந்து 5, 14, 23 தேதிகளில் பிறந்தவங்களுக்கு தான் இந்த மார்ச் மாதத்துக்கான பலன்களை சொல்லிட்டு இருக்கோம். தேதியின் கூட்டு எண்ணையுமே நீங்கள் கணக்கில் எடுத்துக்கோங்க. அந்த தேதியில் போய், அதாவது உங்கள் தேதியின் கூட்டு எண்ணில் என்ன எண் வருதோ அந்த எண்ணிற்கான மாத பலன்களையும் பார்த்து கொள்ளும் பொழுது உங்களுக்கான முழுமையான பலன்கள்ங்கிறது கிடைக்கப்பெறுவீர்கள். சுக்கிரனுக்குரிய 6, 15, 24 தேதிகளில் பிறந்த உங்களுக்கு மார்ச் 2021 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல இந்த குறிப்பாக இந்த மார்ச் மாதத்தின் கிரக நிலைகள் எந்த கிரக ஆதிக்கத்தில் பிறக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 5ஆம் எண் புதனுடைய ஆதிக்கத்தில் இந்த மாதம் உங்களுக்கு அமையுது. இந்த புதன்கிற கிரகம் வந்து உங்களுக்கு உங்களை பொறுத்த அளவுக்கு எந்த கெடுதல்களும் செய்யாதுங்கிறது ஒன்று, அனுகூலங்களையும் செய்யக்கூடிய ஒன்று. அதனால் வந்து இந்த மாதத்தை வந்து ஒரு நல்ல மாதமாக, ஒரு நல்ல தூக்கத்திற்கான ஒரு விஷயங்களை நீங்கள் முன்னெடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கும் தொழில் செய்பவர்களுக்கும் உங்களுடைய முக்கியமான முடிவுகளை எடுத்துக்கொள்வதற்கு, நிறுவனம் ஒரு கம்பெனியிலேருந்து இன்னொரு கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணுவதற்கு, இப்போ வியாபாரிகளை பொறுத்த அளவுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து இன்னொரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறது, பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுறது, இது எல்லாமே இந்த மாதத்தில் நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும்.
அதுலேயும் வந்து குறிப்பாக வந்து இப்போ குடும்ப தலைவிகளுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அவர்களுடைய சேவிங்ஸுக்கான ஒரு நல்ல ஒரு அப்ரிசியேஷனுங்கிறது கிடைக்கும். இப்போ தங்கத்தில் இவ்வளோ நாள் முதலீடு பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க, இப்போ தங்கம் விலையே ஆல்ரெடி ரொம்ப கம்மி ஆயிடுச்சு, அது இருந்தாலும் கொஞ்சம் தான் வந்து டிஃப்ரென்ஸ் அங்கே மேலே கீழே போயிட்டு வந்துட்டு இருக்க அமௌண்ட்டு. இந்த மாதத்தில் உங்களுடைய சேவிங்ஸை வந்து நீங்கள் வந்து ஒரு தங்கமாக வாங்கி கொள்வதற்கான ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யுங்க. அது வந்து என்றைக்கும் நிரந்தரமாக விருத்தியாகும். நீங்கள் இந்த மாதமே இன்னொரு ஒரு புதிய சேவிங்ஸ் ஸ்கீம் கூட நீங்கள் போகலாம். அது இன்னும் சொல்லப்போனால் வேறு ஏதாச்சும் நீங்கள் புதுசாக என்னுடைய குடும்ப இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக இது மாதிரி ஒரு ஆர்கானிக் ஃபுட்டு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் செய்யலான் இருக்கேன், ஒரு யூடியூப் சேனலே தோங்கலான் இருக்கேன் அப்படின்லாம் நினச்சிங்கன்னா தாராளமாக செய்யுங்க. அது ஒரு நல்ல துவக்கமாக இந்த மாதத்தில் இருக்கும். பள்ளிக்கூடம் செல்லக்கூடிய பசங்களை பொறுத்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு மாதம் தான். ஏற்கனவே அவங்களுக்கு அந்த ஸ்கூல்லாம் ஆரம்பித்து அவங்களுக்கு மறுபடியும் அந்த ஒரு ருட்டீனுக்கு வந்திருப்பாங்க. இருந்தாலும் அவங்களுடைய கவனம் வந்து இப்போ வந்து இன்னும் ரொம்ப ஒரு கூர்மை பெற்றிருக்கும். இன்னும் நல்லா படித்து நம்ம மேலே வரணும் அப்படிங்கக்கூடிய அந்த லட்சியங்கள்ங்கிறது உருவாகும். அந்த ஒரு என்கரேஜ்மெண்ட்டுங்கிறது இந்த மாதம் வந்து அவங்களுக்கு ரொம்ப நல்ல விதமாக அமைய போகுது. அரசியல் துறை பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம்ங்கிறது வந்து அவங்க அடுத்தது எந்த இலக்கை நோக்கி செல்ல போகிறாங்கங்கிறதுக்கான க்ரீன் சிக்னலை கொடுக்கக்கூடிய மாதமாக இது இருக்க போகுது. ஒரே ஒரு விஷயம் நாவடக்கம். நம்ம வந்து தேவையில்லாமல் நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயத்த சொல்லி நம்மளே அதை காம்ப்ளிகேட் பண்ணிக்காமல் இருக்கணும். அதை மட்டும் நீங்கள் செய்தீங்கனாலே போதும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் பிரயாணம் பண்ணக்கூடிய உங்களுடைய அரசியல் வாழ்வை அது நிர்ணயிக்கும். ஒவ்வொரு வாரத்திலும் வரக்கூடிய அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய தேதிகளை பற்றி இப்போ நான் வந்து ரொம்ப விரிவாக சொல்ல போகிறேன். இந்த தேதிகளில் எந்தெந்த விஷயங்கள் செய்யலாம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுவே உங்களுடைய சக்ஸஸ்க்கான சீக்ரெட்டாக இந்த மாதத்தில் அமையும். குறிப்பாக முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய இன்கம் சோர்ஸ் ஏதாச்சும் வரவேண்டிய பணம், நிலுவைத் தொகை வரவேண்டியது இருந்தாலும் சரி, வெளியில் கொடுத்து அது வராமல் நின்றிருந்த பணமாக இருந்தாலும் சரி, அந்த பணம் கைக்கு வருவதற்கான நாளாக அது அமையும். ஆறாம் தேதியை பொறுத்தவரை அது இறை வழிபாட்டுக்கும் நீங்கள் வைத்துக் கொள்ளலாம், பிரயாணங்களுக்கும் வைத்துக் கொள்ளலாம். இன்னும் சொல்லப்போனால் இறை வழிபாட்டிற்காக நீங்கள் பிரயாணங்கள் மேற்கொள்வதாக இருக்கலாம். அது உங்களுக்கு மிகப்பெரிய அனுகூலங்களை பெற்றுத்தரும். குடும்பத்தோடு இந்த நாளில் நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அது உங்கள் ஃபேமிலிக்கே பெரிய பிளெஸிங்காக அமையும். அது ஏன்னா அந்த நாளுடைய தன்மையே வந்து ஒரு வளர்ச்சிக்கான ஒரு இறை வேண்டுதல்கள் நிறைவேறுவதற்கான நாளாக அது அமையும். இரண்டாவது வாரத்தை பொறுத்தவரை பத்தாம் தேதி ஒரு முக்கியமான ஒரு முடிவு. இப்போ இந்த கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு நான் மாற போகிறோம் சார் அப்படின்னீங்கன்னா பத்தாம் தேதி அதற்கான முயற்சிகளை நீங்கள் முன்னெடுங்க. இல்லை ஏற்கனவே நான் வந்து இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணுறதுக்கு எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துருச்சுன்னா பத்தாம் தேதி போய் ஜாயினே பண்ணுங்கள். அது உங்களுக்கு வந்து ரொம்ப அனுகூலமாக அமையும், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த ட்ராவல். பிஸ்னஸ் பீப்புளை பொறுத்த அளவுக்கு நீங்கள் வந்து இனாகரல் பண்ணலாம். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நான் மாறுறேன், அல்லது ஒரு லொக்கேஷனே சேஞ்ச் பண்ணுறேன், அல்லது பிரான்ச் ஓப்பன் பண்ணுறேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த தேதிகளில் அதை செய்யுங்க. அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். மறுபடியும் இந்த ஒன்பதாம் தேதி, இந்த ரெண்டாவது வாரத்திலே வரக்கூடிய ஒன்பதாம் தேதி தியானத்தின் மூலமாக வெற்றி பெறுவது, உங்களுடைய ப்ரேயர்ஸை வந்து அமைதியாக நீங்கள் இறைவனிடத்தில் வைப்பதற்கான ஒரு உகந்த நாளாக இருக்கும். உங்களுடைய துறை சார்ந்த வெற்றி, உங்களுடைய விருப்பங்கள் சார்ந்த ஒரு ரிசல்ட் கிடைப்பதற்கான ஒரு நல்ல நாளாக இந்த ஒன்பதாம் தேதி அப்படிங்கிறது அமையும். மூன்றாவது வாரத்தை பொறுத்தவரை பதினைந்தாம் தேதிங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு சுபமான நாளாக நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க. அந்த நாளில் உங்களுடைய நெக்ஸ்ட் பிளான்க்கான முக்கியமான முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம், முக்கியமான நபர்களை போய் நீங்கள் சந்திக்கலாம். அந்த அமைப்புங்கிறது உங்களுக்கு ஃபேவரபிள் ரிசல்ட்டை வந்து உங்களுக்கு கொடுக்கும். நான்காவது வாரத்தை பொறுத்தவரை 24ஆம் தேதி, இது வந்து ஓவராலாகவே வந்து ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய நாளாக இது உங்களுக்கு அமையப்போகுது. இன்கம் வரும், அதாவது வரவேண்டிய பணம் கைக்கு வருவதற்கான ஒரு நாளாக அது அமையும். அதற்கான முயற்சி நீங்கள் எடுக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து புதிதாக ஒரு பிஸ்னஸ் சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். வீட்டு பெண்களுக்கு வந்து ஒரு புதிதான ஒரு சேவிங் ஸ்கீம் துவங்கணும், அல்லது என்னுடைய சேனல் நான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு, யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். அது ஒரே விஷயத்தில் நீங்கள் நின்றுக்க வேண்டாம். உங்களுடைய அந்த மாதிரியான முதல் முயற்சிகளுக்கான முன்னெடுப்புகளை நீங்கள் இந்த நாளில் வைத்துக் கொள்ளும் பொழுது அது உங்களுக்கு மேலும் மேலும் விருத்தியாகி ஒரு நல்ல அனுகூல அம்சத்தை உண்டு பண்ணும்.
இந்த பலன்கள் இவ்வளவு நேரம் நான் சொல்லிட்டு இருந்தது எல்லாமே உங்களுடைய தேதிக்கு மட்டும் நீங்க பார்த்து கொள்ள கூடாது. ஏன்னா 6, 15, 24 இந்த தேதி எல்லாம் சொல்லி சுக்கரனுடைய அந்த ஆறாம் எண்ணிற்காக நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா இந்த தேதி உங்களுடைய டேட்டா பர்த்தோடைய டோட்டலும் என்ன நம்பர் வருதுங்கிறது அது வேறுபடும் இல்லையா, அந்த நம்பரையும் நீங்க கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கணும். கிராஸ் வெரிஃபை பண்ணிட்டு அந்த நம்பருக்குரிய மாத பலன்களையும் நீங்க போய் பாத்துருங்க. அப்பதான் இந்த பலன்கள் உங்களுக்கு முழுமை பெறும். எதை எப்ப செய்யணும் அப்படிங்கிறது இந்த உங்களுடைய தேதிக்கு மட்டும் பார்க்காம உங்களுடைய டேட்டா பர்த்ல இருக்கக்கூடிய டோட்டலான அந்த நம்பருக்கும் நீங்க பார்த்துக்கொள்ளும் பொழுதுதான் உங்களால வந்து ஒரு முடிவுக்கு வர முடியும். பேலன்ஸ்டா ஒரு சில முடிவுகள் நீங்க எடுக்க முடியும். கேதுக்குரிய 7, 16, 25 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு மார்ச் 2021 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சுமாரான மாதமாக இது இருக்க போகுது. ரொம்ப பெரிய ஒரு ஆர்ப்பாட்டங்கள் இல்லைன்னாலும் அட்லீஸ்ட் உள்ளதுக்கு மோசம் இல்லை அப்படிங்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய மாதமாக இது இருக்க போகுது. இந்த மாதத்தின் துவக்கமே உங்களுக்கு என்ன கிரக ஆதிக்கத்தில் துவங்குகிறது அப்படிங்கிற கணக்கையும் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். அது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சக்ஸஸ் ரேஷியோ எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 6ஆம் எண் சுக்கரனுடைய ஆதிக்கத்தில் பிறக்குது இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும். ஸோ சுக்கரன் வந்து பெரிதாக 7ஆம் எண்ணிற்கு நன்மை செய்யலைனாலும் அட்லீஸ்ட் வந்து 7ஆம் எண் வந்து பெரிய அளவுக்கு வந்து ஃபெயிலியர் ஆக மாட்டீங்க இந்த கிரக ஆதிக்கத்தினால. அதனால் நீங்கள் வந்து நிதானமாக செயல்பட்டாலே போதும் உங்களுக்கான அனுகூலங்கள் வரக்கூடிய மாதத்தில் அடுத்தடுத்த மாதங்களில் நல்லது நடக்கும். ஆனால் உங்களுடைய முயற்சிகளை மட்டும் சுணக்கம் காமிக்கக்கூடாது. ஏன்னா ஒரு முயற்சியை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணிங்கன்னா அதுவே பழக்கமாகி சோம்பேறித்தனத்தை கொண்டு போய் விட்டுரும். இப்போ அதுவும் இந்த கொரோனா காலம்லாம் முடிந்து இப்போ அடுத்தடுத்து ஓட வேண்டிய காலத்தில் நம்ம இருக்கோம். இந்த காலகட்டத்தில் நம்ம வந்து ஒவ்வொரு நாளுமே நமக்கு ரொம்ப முக்கியமான காலம். அதனால் உங்களுடைய முயற்சிகளை வந்து எக்காரணத்தை கொண்டு ஸ்டாப் பண்ணாதீங்க. முக்கிய முடிவுகளை மட்டும் தள்ளி போடுங்க. இப்போ முக்கியமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குன்னா அதை தள்ளி போடுங்க. அது மாதிரி மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க. வரக்கூடிய மாதங்கள் அனுகூலமான மாதங்கள் வரும் பொழுது அதை நீங்கள் உங்களுடைய முயற்சிகளுக்கான மாதமாக நீங்கள் வச்சுக்கோங்க. அது வெற்றி கிடைக்கும், அந்த மாதத்தில் வெற்றி கிடைக்கும். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிதானமாக செயல்பட போகிறீங்க. அது உத்தியோகஸ்தர்கள் வந்து நீங்கள் இன்னொரு கம்பெனிக்கு நீங்கள் மூவ் ஆகிறதா இருந்தீங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் நிதானமாக இருங்க. இன்னொரு ஒரு 2 மாத காலங்களுக்கு அப்புறம் வந்து அதுக்கான முயற்சிகளை எடுங்க. உத்தியோக வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வியாபாரிகள் வந்து இப்போ வேற ஒரு இப்போ ஏற்கனவே ஒரு தொழில் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ நான் இது எனக்கு அவ்வளோவா இன்கம் தரலைங்க, நான் இன்னொரு ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ இருக்கிற பிஸ்னஸ்லேயே உங்களோட ஃபோக்கஸை கொடுத்துக்கிட்டு இருங்க. அடுத்த பிஸ்னஸ்க்கு இப்போ உடனடியாக தாவாதீங்க. ஏன்னா வந்து அதுவும் பாதியாகி இதுவும் பாதியாகி ரெண்டுத்துக்கும் நடுவில் மாட்டிக்கக்கூடிய சூழ்நிலை வந்துடக்கூடாது. அதனால் கொஞ்சம் நிதானமாக கடைபிடிச்சு உங்களுக்கு அடுத்த மாதத்துக்குள்ள வந்து அதுக்கான தேவையை வந்து பூர்த்தி பண்ணிக்கலாம் வரக்கூடிய மாதங்களில் ஒரு 2 மாத காலங்களுக்கு அப்புறம். குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சேவிங்ஸை கொண்டு போய் எங்கேயும் முதலீடு பண்ணிடாதீங்க. இப்போதைக்கே வந்து நீங்கள் இருக்கிற சேவிங்ஸை அப்படியே நீங்கள் மெயின்டைன் பண்ணிவிட்டு வாங்க, அதுவே போதுமானது. அது போய் நான் இது பொருள் வாங்குறேன் அந்த பொருள் வாங்குறேன்னு அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா இருக்கக்கூடிய சேவிங்ஸ் தான் கம்மியாகுமே ஒழியோ அதனால் உங்களுக்கு பெரிய பிரயோஜனங்கள் அப்படிங்கிறது இல்லாமல் போயிடும். ஸ்கூல் போகக்கூடிய பசங்களை பொறுத்த அளவுக்கு நியூட்ரலாக இருக்கும். அவங்கள பொறுத்த அளவுக்கு பெரிய சேஞ்சஸ் எதுவும் கிடையாது, நியூட்ரலாக அப்படியே இருக்கிற வேலையை அப்படியே செய்துட்டு வாங்க. குறிப்பாக பொது வாழ்வில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எந்த முக்கியமான டிசிஷனும் எடுக்க வேண்டாம், அமைதியாக இருங்க, கவனித்து பார்த்துக்கிட்டே வாங்க. உங்களுடைய சூழ்நிலை உங்களுடைய பொசிஷன் என்ன அப்படிங்கிறதுக்கு மட்டும் நிதானத்தை கொடுத்து அதை மட்டும் நீங்கள் வந்து தக்க வச்சுக்கிட்டே வாங்க, அதுவே பெரிய விஷயம். இன்னொரு ஒரு 2 மாத காலங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும், அதன் பிறகு தான் உங்களுக்கான கரெக்டான க்ரீன் சிக்னல் அப்படிங்கிறது கிடைக்கும். ஆனால் ஒரு நீண்ட நாள் தேவைக்கான ஒரு முன்னெடுப்புகளை உங்களுக்கான முயற்சிகளை நீங்கள் வந்து முடிவெடுக்கலாம். எந்த இடத்துல நான் இருக்கணும், எந்த இடத்துல நான் நிற்கணும், இந்த இடத்துல நின்றுக்கிட்டு நான் என்னுடைய முயற்சிகளை பண்ணணுங்கிறதெல்லாம் நீங்கள் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க நீங்கள் முயற்சி பண்ணணும். அந்த டிசிஷன்லாம் வேறு வழியே இல்லை, எடுத்தாகணும். ஏன்னா அது அந்த அளவுக்கான டைம் இல்லை உங்களுக்கு. ஆனால் பெரிய அளவில் எங்கேயும் போய் உங்களுடைய கருத்துக்களை சொல்கிறேங்கிற பேரில் சிக்கலில் சிக்கிக்கக்கூடாது. முடிந்தவரை நாவடக்கத்தோடு அமைதியாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியமான காலகட்டமாக இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்கும்.
இப்ப இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு வாரத்திலும் உங்களுக்கு அனுகூலங்களை உண்டு பண்ணக்கூடிய நாட்களை பத்தி சொல்ல போறேன், கவனமா கேட்டுட்டு வாங்க. முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு முக்கியமான ஒரு நாளுமே அமையல. இரண்டாம் தேதி மட்டும் நீங்க வந்து உங்களுக்கான பிரேயர்ஸை மட்டும் நீங்க வந்து வைக்கலாம். விடுபட்ட குலதெய்வ வழிபாடு, ஃபேமிலியோட ஒரு கோயிலுக்கு போயிட்டு வருவது, இது எல்லாமே உங்களுக்கு அனுகூலங்களை உண்டு பண்ணும். மற்றபடி எந்த ஒரு முக்கிய முடிவுகளோ அல்லது வேற வழியே இல்லை சார், நான் இதில் இப்போ நான் பணம் கட்டியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யணும்னு ஒரு நிர்பந்தம் இருந்துச்சுன்னா அதை ரெண்டாம் தேதி பண்ணுங்க. மற்றபடி கோயிலுக்கும் ஒரு தியானத்திற்கும் ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலைக்குமே அந்த நாள் வந்து உகந்த நாளாக இருக்கும். இரண்டாவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் பத்தாம் தேதியும் பதினோராம் தேதியும் இந்த இரண்டு நாட்களில் உங்களுக்கான பண தேவைகள், பொருளாதார தேவைகள் அல்லது ஒரு வெளியில் கொடுத்து வச்ச பணம் கைக்கு வராமல் இருக்கு அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா அதுக்கான முயற்சிகளை நீங்கள் எடுங்க. நீங்கள் போய் அந்த பணத்தை ரெக்கவர் பண்ணுறதுக்கான முயற்சிகள் பண்ணும் பொழுது அட்லீஸ்ட் ஒரு ஆன்சராச்சும் கிடைக்கும், ஒரு ரிலேயபிளான ஆன்சர். இந்த தேதியில் எனக்கு கிடச்சிரும், உங்களுக்கு கிடச்சிருங்கிற ஒரு நல்ல ஒரு பதிலாச்சும் கிடைக்கும் இந்த தேதிகளை நீங்கள் அந்த முயற்சியை மேற்கொள்ளும் பொழுது. உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இன்னொரு ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்குள்ளார இந்த கம்பெனியில் எப்படியாச்சும் உள்ளார போயிடணும்னு நான் ஆசைப்பட்றேன் சார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த தேதிகளில் அப்ளை பண்ணுங்கள். அது ரிசல்ட் உடனே கொடுக்காது, பட் ஆனால் இந்த தேதியில் அப்ளை பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு ரைட் டைரக்ஷன்லையாச்சும் உங்களுடைய முயற்சிகள் வந்து போயிட்டுருக்கும். இப்போ இல்லைனாலும் இன்னொரு 60 நாளைக்குள்ளார கால் ஃபார் வரும். அதனால் அந்த இந்த தேதிகளில் முக்கியத்துவம் கொடுத்து உங்களுடைய முயற்சிகளை வச்சுக்கோங்க. ட்ராவல்ஸ் ஏழாம் தேதி, அதாவது ரெண்டாவது வாரத்தில் ஏழாம் தேதிகளில் உங்களுடைய பிரயாணங்களால் நீங்கள் திட்டமிட்ட காரியம் செயல்படும், செயல்பாட்டுக்கு வரும். ஏதாச்சும் ஒரு முக்கியமான ஒரு முடிவிற்காக அல்லது முக்கியமான ஒரு ரிசல்ட்டை எய்ம் பண்ணி நீங்கள் ஒரு ட்ராவல் பண்ணீங்கன்னா அதுக்கான ஃபேவரபிளான ஒரு ரிசல்ட்டுங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். நான்காவது வாரத்தை பொறுத்தவரை, அதாவது இதில் மூன்றாவது வாரத்தை நான் ஸ்கிப் பண்ணியிருக்கேன். காரணம் என்னென்னா மூன்றாவது வாரத்தில் எந்த தேதிகளும் இல்லை. மூன்றாவது வாரத்தில் நீங்கள் முடிந்த அளவு நிதானமாக இருக்கணும், இருக்கக்கூடிய வேலைகளை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டே வாங்க. ஒரு புதுசாக ஒரு டிசிஷன் எடுக்கிறதோ, உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஒரு இடத்துல போய் காசை கட்டுறதோ இதெல்லாம் எதுவுமே செய்யாதீங்க மூன்றாவது வாரத்தை பொறுத்தவரை. டைரெக்டாகவே நான்காவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் இதே விஷயந்தான் நீங்கள் கண்டினியூ பண்ணுவீங்க. ஆனால் 28ஆம் தேதி மட்டும் உங்களுடைய வேண்டுதல்களை நீங்கள் வைக்கலாம். அதுக்கு அதற்கான பதில்கள், அதற்கான விடைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக, உங்களுக்கு இறை ஆசீர்வாதமாக கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். இப்போ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுடைய தேதிக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். 7, 16, 75 தேதிகளில் பிறந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு. ஆனால் இதில் இந்த தேதியின் கூட்டி எண், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தோடைய டோட்டல் வந்து வேற ஒரு நம்பராக வரும் இல்லையா, அந்த நம்பருக்கும் போய் பலன்களை பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கான பலன்கள்ங்கிறது வந்து முழுமை பெறும். என்ன இப்போ நீங்கள் இந்த 7ஆம் தேதிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா பத்தாது. ஒருவேளை உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தோடைய டோட்டலில் வந்து அனுகூலம் தரக்கூடிய மாதமாக இது அமைஞ்சிருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்தாப்பில் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கான ஒரு ஆற்றல்ங்கிறது எந்த அளவுக்கு பொருந்தி இருக்கோ அதுக்கு தகுந்த முடிவுகளை உங்களால் சிறப்பாக எடுக்க முடியும். சனி கிரகத்திற்குரிய 8, 17, 26 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு மார்ச் 2021 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த பர்டிகுலராக இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும். மிக சுமாரான பலன்களை கொடுக்கக்கூடிய மாதமாக இது இருக்க போகுது. அதனால் உங்களுடைய எண்ணங்கள், எண்ண ஓட்டங்கள் அனைத்தையும் ரொம்ப அமைதியாக வச்சுக்கணும். ஹேஸ்டி டிசிஷன்ஸ்ன்னு சொல்லுவோம், அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுத்துடக்கூடாது. ரொம்ப நிதான போக்கை கடைபிடிக்க வேண்டிய ஒரு மாதமாக இருக்கும். என்ன சார் ரொம்ப பயமுறுத்துறீங்களே அப்படின்னா அந்த அளவுக்கு பயப்படலாம் தேவையில்ல. நான் சொல்லக்கூடிய விஷயத்தை மட்டும் நீங்கள் செய்துட்டு வந்தீங்கனாலே போதுமானது. வரக்கூடிய மாதங்கள் நிச்சயம் உங்களுக்கு அனுகூலத்தன்மையோடு தான் இருக்க போகுது. அதனால் இந்த மாதத்தை பொறுத்த அளவுக்கு நீங்கள் அமைதியாக இருந்தால் போதுமானது அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். உங்களுடைய முயற்சிகள் அதுக்காக செய்யாமல் இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் அதுவும் அவசியம் இல்லை. உங்களுடைய முயற்சிகளை வந்து நீங்கள் பாட்டுக்கு செய்துட்டு வாங்க, முக்கிய முடிவுகளை மட்டும் தள்ளி போடுங்க. இப்போ ஏதாச்சும் ஒரு கம்பெனி நான் மாற போகிறேன் அப்படின்னா அந்த முடிவுகளை தள்ளி போடுங்கன்னு சொல்லுவேன். இப்போ நீங்கள் வந்து இவ்வளோ நாள் வேறு ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன், இப்போ இன்னொரு இடத்துல போய் நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன்னா அந்த டிசிஷன்ஸை தள்ளி போடுங்கன்னு சொல்லுவேன். அது மாதிரி நான் அறிவுறுத்துகிறேன் உங்களுக்கு. இந்த மாதத்தின் துவக்கமே எந்த கிரக ஆதிக்கத்தில் துவங்குது அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது. அது வந்து கேதுவின் ஆதிக்கத்தில் துவங்குது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த அளவுக்கு டிலேஸ், அதாவது காலதாமதங்கள் அப்படிங்கிறது இயற்கையாகவே உருவாகக்கூடியது தான்.
அதனால தான் புதுசாக எதையும் செய்து மாட்டிக்காதீங்கன்னு நான் சொல்கிறேன். செய்யும் பொழுது அது டிலேஸ் ரொம்ப கொஞ்சம் காலதாமதத்தை நோக்கி உங்களை அழைச்சிட்டு போயிடும். ஜாக்கிரதையாக நீங்கள் ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு மாதமாக இது இருக்கும். குறிப்பாக உத்தியோகஸ்தர்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி புதிய நிறுவனங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா இந்த ஒரு மாதத்தை அப்படியே விட்டுருங்க, அடுத்த மாதத்தில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க, இருக்கக்கூடிய வேலையை காப்பாற்றிக்கோங்க, அப்படியே நிதானமாக போயிட்டுருங்க. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இருக்கக்கூடிய தொழில் மந்த நிலையில் இருக்குது சார், நான் இன்னொரு விஷயத்துக்கு நான் போய் ஆரம்பிக்கிறதா இருக்கேன், இதில் போய் நான் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருக்கேன்னு போய் சிக்கிக்காதீங்க. கொஞ்சம் நிதானமாக கொஞ்சம் வெயிட் பண்ணி இருக்கக்கூடிய பிஸ்னஸ்லேயே ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருங்க. உள்ளதும் போயிடக்கூடாது இல்லையா, அதனால் அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஏற்கனவே ஏதாச்சும் நீங்கள் வந்து சேவிங்ஸ் பண்ணி வச்சுருப்பீங்க, அதை கொண்டு போய் இன்னொரு ஒரு விஷயத்தில் நான் முதலீடு பண்ணுறேன்னு சொல்லி போகாதீங்க. கரெக்டாக நீங்கள் போகிற நேரம்னு பார்த்து தங்கத்தோடைய விலை அதிகமாக ஏறி இருந்திருக்கும், வேறு வழியே இல்லாமல் அதிகமான காசுக்கு போய் நீங்கள் அதை வாங்கிட்டு வர மாதிரியான சூழ்நிலை உருவாயிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அமைதியாக இருக்கணும். பள்ளி செல்லும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நியூட்ரலாக இருக்கும், அவங்களுக்கு பெருசாக அஃபெக்ட் எதுவுமே பண்ணிடாது. இருந்தாலும் வரக்கூடிய மாதங்களில் அவங்களுடைய கவனங்கள் இன்னும் அதிகமாகும், அதன் மூலமாக அவங்களுக்கான ஒரு வெற்றிகள் அப்படிங்கிறது படிப்பில் அவர்கள் மிளிர்வதற்கான வாய்ப்புகள்ங்கிறது பிரகாசமாகும். இதில் பொது வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எதுவுமே ஒரு வார்த்தை நீங்கள் பேசினா கூட அது தவறாக புரிந்து கொள்ளப்படும், இருக்கக்கூடிய ஸ்தான பலத்தை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரும், அடிப்படை உறுப்பினர் பதவியிலேருந்து கூட எடுத்து விட்டுருவாங்க, அது மாதிரிலாம் சூழ்நிலை உருவாயிடும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக ரொம்ப நிதானமாக இருக்கணும். அப்படியே அமைதியாக இருந்தீங்கன்னா வரக்கூடிய மாதங்களில் உங்களுக்கான பொசிஷனுங்கிறது வந்து உறுதி செய்யப்படும், ஒரு நல்ல டைரெக்ஷனே அப்போ தான் தெரியும், எந்த டைரெக்ஷனை நீங்கள் மூவ் ஆக போகிறீங்கிறதுக்கான ஒரு அமைப்பே அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வாரத்திலும் எந்தெந்த நாளில் நீங்கள் முக்கியமான விஷயங்களை செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு தேதி குறிப்பை பற்றி நான் டீட்டெயில்டாக சொல்ல போகிறேன். அந்த தேதிகளில் மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் உங்களுடைய முயற்சிகளை தீவிரப்படுத்தி கொள்ளலாம். முதல் வாரத்தை பொறுத்தவரை 5ஆம் தேதி, இந்த 5ஆம் தேதி வந்து ஒரு விடுபட்ட ஒரு விஷயத்தை, இப்போ நான் வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், நான் ப்ரொமோஷனுக்கு நான் அப்ளை பண்ணியிருந்திருக்கணும் இந்நேரமே, நான் அப்ளை பண்ணாமல் இருக்கேன் அப்படின்னீங்கன்னா அப்ளை பண்ணுங்கள். அது கம்பெனி மாறதான் வேண்டான்னு நான் சொன்னேன், இருக்கிற கம்பெனிலே நீங்கள் வந்து அதற்கான அட்டெம்ப்ட் நீங்கள் பண்ணலாம். ப்ரொமோஷனுக்கு அப்ளை பண்ணுறது, அடுத்த உயர்வுக்கான ஒரு விஷயத்தை செய்வதெல்லாம் பண்ணலாம். ஏதாச்சும் ஒரு வரவேண்டிய நிலுவைத் தொகை இருக்குது, அதை நான் வந்து இப்போ வரைக்கும் நல்லா ரெக்கவர் பண்ண முடியலன்னு நினச்சிங்கன்னா இந்த தேதியில் அதை செய்யுங்க, உங்களுக்கு அது நல்லதாக உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும், ஒரு ரிலேயபிளான ஒரு ஆன்சர் கிடைக்கும், அதுதான் ரிசல்ட்டுங்கிறேன். பணம் கைக்கு உடனே வராதுனாலும் ஒரு உறுதியான ஒரு தகவல் உங்களுக்கு கிடைக்கும், அது வந்து இந்த 5ஆம் தேதியில் நடக்கும். 2வது வாரத்தை பொறுத்தவரை 10ஆம் தேதி, 10ஆம் தேதி வந்து நீங்கள் வந்து பிரயாணங்களால் அனுகூலத்திற்கும் வைத்துக் கொள்ளலாம், புதிதாக ஒரு விஷயத்திற்கான ஒரு முடிவுகளை நீங்கள் வந்து இப்படி பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு பிளானிங்கை வந்து செய்வதற்கான ஒரு நல்ல நாளாக அது அமையும். முக்கியமாக வந்து சொத்து விஷயமாக ஒரு வெளியூர் போகிறதாக இருக்கட்டும், அல்லது குடும்ப உறுப்பினர்களோட ஒரு இடத்துக்கு செல்வதாகட்டும், இது எல்லாமே அனுகூலங்களை உண்டு பண்ணக்கூடிய ஒரு தன்மைகளில் இருக்கும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ இந்த இடத்த வந்து ரீலொகேட் ஆகி இன்னொரு இடத்துக்கு போகிறதா இருக்கேன்னா இந்த மாதம் ரீலொகேட் ஆக வேண்டாம், பட் அது எந்த இடத்துக்கு ரீலொகேட் ஆகலாங்கிற திட்டமிடுதலுக்காக போய் அந்த இடத்த பார்த்துட்டு வர்றது, இதெல்லாமே வந்து இந்த தேதிகளில் வச்சுக்கோங்க. 3வது வாரத்தை பொறுத்தவரை 15ஆம் தேதி, 15ஆம் தேதியும் இதே ஒரு தன்மையோடு தான் இருக்க போகுது. ஸோ இப்போ நான் அந்த 10ஆம் தேதிக்கு என்ன சொன்னோம் அது வந்து 15ஆம் தேதிக்கும் அப்ளை ஆகும். நீங்கள் போய் ஒரு முக்கியமான ஒரு நபரை போய் சந்திக்கணும், அதுக்கான முடிவுகள் நான் இந்த மாதத்தில் இந்த தேதியில் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் உங்களுடைய ட்ரையை வந்து நீங்கள் கைவிடாதீங்க, பண்ணுங்கள். அதுக்கான ரிசல்ட்டுங்கிறது வந்து ஃப்ரூட்ஃபுல்லாக வருவதற்கான ஒரு அஸ்திவாரத்தை இந்த தேதியில் நீங்கள் விதைக்கிறீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுக்கான ரிசல்ட்டும் உங்களுக்கு கண்டிப்பாக ஃபேவரபுளாக வரும், கொஞ்சம் லேட்டாகி வரும், பட் ஆனால் இந்த தேதியில் நீங்கள் அதை செய்யும்பொழுது ரிசல்ட்டுங்கிறது நல்லபடியாகவே வரும். 4வது வாரத்தை பொறுத்தவரை 28ஆம் தேதி உங்களுக்கான இறை வழிபாட்டிற்கான நாளாக மட்டும் வைத்து கொள்ளுங்கள், வேறு எதுவும் புதுசாக எதுவும் செய்யாதீங்க, எதுலேயும் போய் சிக்கிக்க வேண்டாம். ஆனால் உங்களுடைய வேண்டுதல்களை இறை வழிபாட்டை மேற்கொள்ளும் பொழுது இறை ஆசீர்வாதமாக உங்களுக்கான தேவைகள் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு தன்மைங்கிறது இயற்கையாகவே இந்த நாளில் உங்களுக்கு உருவாகும். இவ்வளோ நேரம் நான் சொல்லிட்டு இருந்தது எல்லாமே உங்களுடைய தேதிக்கு தான் நான் குறிப்பிட்டு சொல்லிட்டு இருக்கேன், அதாவது 8, 17, 26 தேதிகளில் பிறந்த உங்களுக்கு.
இதுல வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்துடைய டோட்டலும் 8 வரணுங்கிறது அவசியம் இல்லையா? இல்ல இல்ல, அதுல உங்களுக்கு வேற நம்பர் வரலாம் இல்லையா? அந்த நம்பர் என்ன நம்பரோ அதற்கான மாத பலன்களை நீங்க பார்த்துக்கோங்க. ஒருவேளை அது அனுகூலமான தேதியாக இருந்து அந்த மாதம் நல்ல மாதமாக இருந்துச்சுன்னா உங்களுடைய முயற்சிகளை நீங்க பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்கு உபயோகமாக இருக்கும். செவ்வாய் கிரகத்திற்குரிய 9 எண் இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு மார்ச் மாதம் எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்க்க போகிறோம். 9, 18, 27 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு மார்ச் 2021 நன்மை அளிக்குமா, எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முதல்ல இந்த மாதத்தின் துவக்கமே உங்களுக்கு எந்த கிரக ஆதிக்கத்தில் துவங்குது அப்படிங்கிற கணக்குக்கு வருவோம். 8 எண் சனியின் ஆதிக்கத்தில் துவங்குது. ஸோ என்ன உணர்ந்து கொள்ளணும்னா, முடிந்தவரை அமைதியாக இருக்கணும், சுமாரான மாதமாக இது இருக்க போகுது. ஸோ முக்கிய முடிவுகளாகட்டும், முக்கிய செயல்பாடுகளாகட்டும், இது எல்லாத்தையும் கொஞ்சம் வந்து நிதானப்படுத்தி உங்களுடைய போக்கை வைத்து கொள்ள வேண்டும். அவசரப்பட்டு எந்த ஒரு புதிய வேலை மாற்றத்திற்காகவோ புதிய தொழில் தொடங்குவதற்காகவோ இதை நீங்கள் இந்த மாதத்தை வச்சுக்கக்கூடாது. ஆனால் வரக்கூடிய மாதங்கள் உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக அமைய போகுது. அதனால் உங்களுடைய முயற்சிகளை மட்டும் கைவிட வேண்டாம், முயற்சிகளில் சுணக்கம் காட்ட வேண்டாம். முக்கிய டிசிஷன்ஸை தான் நான் தள்ளி போட சொல்லியிருக்கேன். அந்த டிசிஷன்ஸை நோக்கி நான் உங்களுடைய பயணத்தை நான் தள்ளி போட சொல்லலை. இப்போது ஒரு சில பேர் கம்பெனி நான் மாறணும்னு இருக்கேன் அப்படின்னு உத்தியோகஸ்தர்கள் நீங்கள் பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா அதற்கு உங்களை தகுதிப்படுத்திக்கோங்க. இப்போ நான் இதை விட ஒரு பெரிய கம்பெனிக்கு போகிறேன், அந்த கம்பெனியில் என்னென்னலாம் எதிர்பார்ப்பாங்க என்கிட்ட, அந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் ஆகட்டலாம் இருக்கலாம், அல்லது ஒரு எக்ஸ்பீரியன்ஸு காமிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்கலாம். அதற்கான தகுதிப்படுத்துதல்களை இந்த மாதத்தில் நீங்கள் செய்துக்கோங்க. வரக்கூடிய மாதத்தில் போய் அப்பியர் ஆனீங்கன்னா குயிக்காக அது உங்களுக்கு ரிசல்ட்டாக கன்வெர்ட் ஆகும். வியாபாரிகளை பொறுத்த அளவுக்கு பிஸ்னஸ் பீப்புள் உங்களுக்கு வந்து இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸ், ஒரு இந்த வியாபாரத்தை விட்டுட்டு புதுசாக இன்னொன்று ஆரம்பிக்கிறது, அல்லது இந்த வியாபாரத்துக்கே இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறது, இது எதையுமே இந்த மாதம் செய்யாதீங்க, அமைதியாக இருங்க. வரக்கூடிய மாதம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்க போகுது. அந்த மாதத்தில் உங்களுக்கான முக்கிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நல்ல நன்மைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முக்கிய விருப்பங்களை நிறைவேற்றிக்கிறதுக்கான முயற்சிகளை நீங்கள் வந்து செய்ய வேண்டாம். அதாவது உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய காசு தான் கரையும் அப்படி செய்யும் பொழுது, அதனால் ரிசல்ட் எதுவுமே கிடைக்காது. நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயம் பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க, இந்த மாதத்தில் நான் போய் தங்கம் வாங்கலான் இருக்கேங்க, இந்த மாதத்தில் போய் ஒரு கோல்டு ஸ்கீமில் சேரலான் இருக்கேங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதற்காக காசு சேர்ப்பதெல்லாம் சேர்த்து வச்சுக்கோங்க. கலெக்டிவாக நீங்கள் வந்து ரெடியாக இருங்க. ப்ரிப்பரேட்டரி ஆக்டிவிட்டீஸை வந்து ஸ்டாப் பண்ண வேண்டாம். வரக்கூடிய மாதங்களில் அதை தூங்கும் பொழுது ரொம்ப நல்லபடியாக அமையும். ஸ்கூல் போகக்கூடிய பசங்களை பொறுத்த அளவுக்கு ஒரு நியூட்ரலான மாதம் தான் இது. நீங்கள் அவங்க ஆக்சுவலாக நீங்கள் எப்படி நீங்கள் இவ்வளோ நாள் ரொம்ப ஜாலியாக இருந்துட்டீங்க கொரோனா காலத்தில், இப்போ நீங்கள் இப்போ தான் ஸ்கூலுக்கே போக ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ உங்களுடைய பாடத்தில் நீங்கள் கவனம் செலுத்தினீங்கன்னா போதுமானது. பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மனிதர்கள், அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணும். ஒரு வார்த்தை நீங்கள் பேசுனீங்கன்னா கூட அது 100 வார்த்தைகளாக புரிந்து கொள்ளப்படும், 100 அர்த்தங்களாக புரிந்து கொள்ளப்படும். உங்களுடைய மதிப்பை இழக்க வேண்டிய சூழ்நிலைகள், கட்சியில் உங்களுடைய மதிப்பை இழக்க வேண்டிய சூழ்நிலைகள்லாம் உருவாயிடும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். வரக்கூடிய மாதத்தில் தான் உங்களுக்கான பொசிஷனே வந்து கன்ஃபார்ம் ஆகும். ஒரு ரைட் டைரக்ஷனில் உங்களுடைய அரசியல் வாழ்வுங்கிறது செல்ல ஆரம்பிக்கும். அப்போ தான் க்ரீன் சிக்னலே கிடைக்கும். அட்லீஸ்ட் இந்த மாத இறுதி வரைக்குமாச்சும் கொஞ்சம் ஒரு ஹேஸ்டி டிசிஷன்ஸ்னு சொல்லுவோம், அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்காமல் ரொம்ப நிதானமாக முடிவெடுக்க வேண்டிய இடத்துல நீங்கள் இருப்பீங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். இப்போது ஒவ்வொரு வாரத்துலேயும் வரக்கூடிய முக்கியமான நாட்களை பற்றி நான் சொல்ல போகிறேன். ஒவ்வொரு வாரத்துலேயும் எந்தெந்த நாட்களில் உங்களுக்கான முக்கிய முயற்சிகளை நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். முயற்சிகள் தான் செய்ய போகிறீங்க. அதற்கான இன்வெஸ்ட்மெண்ட்டு, அதற்கான இனாகரெல்லாம் வந்து நீங்கள் அடுத்த மாதம்தான் பண்ணிக்கணும். 1 பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாச்சும் பெண்டிங் அமௌண்ட்ஸ் வர வேண்டியது இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ரெக்கவர் பண்ணுறதுக்கான முயற்சிகளை எடுக்கலாம். ஒரு இன்கம் வருவதற்கான நாளாக அது அமையும். 6 பொறுத்த வரைக்கும், முதல் வாரத்தில் வரக்கூடிய 6 பொறுத்த வரைக்கும் இறை வழிபாட்டிற்கான நாளாக வைத்து கொள்ளுங்கள். குடும்பத்தோட ஒரு குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வர்றது, விடுபட்ட தெய்வ பரிகாரங்களை செய்வது, இது எல்லாமே உங்களுக்கு அனுகூலமான பலன்களை உண்டு பண்ணும். 2 பொறுத்த வரைக்கும் 10 ஒரு ஆஸ்பிஷியஸான நாளாக உங்களுக்கு அமையும். அதற்காக நான் வந்து ஒரு நியூ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடுறேன் சார், ஒரு நியூ கம்பெனி போய் ஜாயின் பண்ணிடுறேன் சார்னு பண்ணிடக்கூடாது.
அதிகபட்சமாக நீங்கள் அந்த கம்பெனியில் அப்ளை பண்ணுவதற்கு யாரை போய் பார்க்கலாம், அல்லது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமாக எந்த ஹெட்டுக்கிட்ட பேசலாம் அப்படின்னு வேணால் நீங்கள் வந்து முடிவெடுக்கலாம். அது கூட வந்து நீங்கள் அடுத்த மாதம் தான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறீங்க, அதற்கான தேடுதல்களில் முயற்சிகளில் நீங்கள் இருக்கலாம், அது இந்த தேதிகளில் பலிக்கும். 9ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும், 2வது வாரத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கேன், 9ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் இதே இறை வழிபாடின் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான நல்ல நாளாக இருக்கும். அதனால் குடும்பத்தோட கோயிலுக்கு சென்று வாருங்கள், நல்லாயிருக்கும். 3வது வாரத்தை பொறுத்தவரை 15ஆம் தேதியில் கொஞ்சம் உங்களுடைய முயற்சிகளை தீவிரப்படுத்திக்கோங்க. ஏன்னா இந்த பாதி மாதத்தை கடக்கிறீங்க, இந்த மார்ச் மாதத்தை பொறுத்த அளவுக்கு வரக்கூடிய மாதம் வந்து ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்க போகுது, சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டேன். ஸோ உங்களுடைய முயற்சிகளை இந்த காலகட்டத்திலேருந்து தீவிரப்படுத்தும் பொழுது நல்ல ஒரு டைரக்ஷனை நோக்கி உங்கள் லைஃப் போக ஆரம்பிக்கும். நல்ல ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய தன்மைகளில் சூழ்நிலைகள் உருவாகும். 3வது வாரத்தில் 18ஆம் தேதியை பொறுத்த அளவுக்கு டிராவல்ஸ், ஏதாச்சும் பிரயாணங்கள் மேற்கொள்ளணும்னா மேற்கொள்ளுங்க. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு சென்று வழிபட்டு வர வேண்டிய சூழ்நிலைகளை நீங்கள் ஏற்படுத்திக்கலாம். என்னுடைய குலதெய்வம் கோயிலுக்கு போகணும், அல்லது இந்த ஸ்தலத்துக்கு ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிருந்தேன் சார், போக முடியாமல் தடையாகிட்டே இருக்குது அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா அது இந்த தேதிகளில் மேற்கொள்ளுங்கள், உங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகும், அது குடும்பத்திற்குமே பெரிய ஆசீர்வாதமாக கிடைக்கும். 4வது வாரத்தை பொறுத்தவரை 24ஆம் தேதி முழுக்க முழுக்க உங்களுடைய வெற்றிக்காக நீங்கள் உங்களுடைய ப்ரேயர்ஸை சப்மிட் பண்ணணும், உங்களுடைய பிரார்த்தனைகளுக்கான நாளாக அதை வைத்துக்கொள்ளுங்கள். இந்த மாத இறுதிக்குள் அதற்கான விடைகளுக்கான ஒரு அட்லீஸ்ட் ஒரு க்ரீன் சிக்னல் லைட்டாகவச்சும் கிடைக்கும், லைட் அட் த எண்ட் ஆஃப் த டன்னல்னு சொல்லுவோம் அந்த மாதிரி. ஸோ இந்த இப்போ நான் சொல்லிகிட்டு இருந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா 9, 18, 27 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிகிட்டு இருந்தேன். இதே உங்களுடைய பர்த்டேட்டில் கவனித்து பார்த்தீங்கன்னா தேதி ஒன்றாக இருக்கும், தேதியின் கூட்டு எண் வேறு ஒரு நம்பராக வரும். அது தேதியின் கூட்டு எண் எப்படி கண்டுபிடிக்குன்னா ரொம்ப சிம்பிள், தேதி மாதம் வருஷம் மூணுத்தையும் அப்படியே நம்பர்ஸாக ஒரு பேப்பரில் எழுதிட்டு ஒவ்வொரு நம்பர் பக்கத்துலையும் ப்ளஸ் போடுங்க, வரக்கூடிய டோட்டல் என்ன நம்பராக வருதோ அந்த நம்பருக்குரிய பலன்களாக போய் பார்த்துக்கோங்க. இப்போ வரக்கூடிய டோட்டலும் 9ஆக வந்துச்சுன்னா இப்போ இதுவே இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும், வரக்கூடிய டோட்டல் வந்து ஒரு அனுகூலம் கொடுக்கக்கூடிய ஒரு மாத பலன்களாக இருந்துச்சுன்னு வைங்க. நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து கேட்டு, அதில் எல்லாத்துலேயுமே நான் தேதி சொல்லியிருக்கேன் எந்தெந்த வாரத்தில் எந்தெந்த தேதிகள் அனுகூலங்களை உண்டு பண்ணோம்னு, அதை நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கலாம் இல்லையா, அதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஸோ அதையும் பார்த்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணும்பொழுது தான் இந்த மார்ச் 2021 பலன்கள் முழுமை பெறும். இதுவரை நம்ம பார்த்தது எல்லாமே இந்த மாதத்திற்கான பொது பலன்களே. இதில் கூடுதலாக இன்னொரு நம்பரும் உங்களுக்கு வேலை செய்யும், அது என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பெயர் எண். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய பெயர் எண் நன்றாக பொருந்தி இருந்தால் மட்டுமே வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு நற்பலன்கள் அப்படிங்கக்கூடிய உண்டாக்கக்கூடிய சக்தி வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்கள் சரிபார்த்து கொள்வதற்கு ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு ஒரு வாய்ப்பு. என்ன பண்ணணும்னா ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண் இருக்குது, அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் அனுப்பி உங்களுடைய பெயர் மற்றும் உங்களுடைய பிறந்த தேதியை அனுப்பிச்சு விடுங்க. உங்களுக்கான இலவச பொது பலன்களை நான் வழங்குவேன். உங்கள் பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் உங்களுடைய பெயர் எப்படி பொருந்திருக்கு அப்படிங்கிறதையும் நான் பார்த்து சொல்வதாக இருக்கேன். இது மாதிரி நிறைய மெசேஜஸ் எனக்கு வருவதனால யாருக்கு நான் முன்னுரிமை கொடுப்பேன்னா ஹெட்லைன்ஸ் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புகிறவங்களுக்கு நான் முன்னுரிமை கொடுப்பேன். அதே மாதிரி நீங்கள் ஃபோன் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய ஃபோன் காலாக டைரெக்டாக வந்துடுது, வாட்ஸ்அப்புக்கு முதல்ல அனுப்பிச்சிருங்க. ஏன்னா வாட்ஸ்அப்பில் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை தெளிவாக கேட்டுட்டு அதன் பிறகு நீங்கள் என்கிட்ட கம்யூனிகேட் கூட பண்ணலாம், அது உங்களுக்கு இன்னும் எளிதாக இருக்கும், எனக்குமே எளிதாக இருக்கும். அதனால் நேரடியாக கமெண்ட் பாக்ஸில் போடுவதோ கால் பண்ணுவதோ இல்லாமல் வாட்ஸ்அப்புக்கு உங்களுடைய பெயர் இனிஷியலோட உங்கள் நேம், அப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், இது ரெண்டுத்தையும் ஹெட்லைன்ஸ் டிவி சப்ஸ்கிரிப்ஷனோட எனக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்பும்போது உங்களுக்கான இலவச பொது பலன்களை நான் வழங்குவேன். இது உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரணும்னா இங்கே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, ஹெட்லைன்ஸ் டிவியும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.